ஜெபத்தோடு இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வார்த்தையின் மூலமாக செய்ய வேண்டும். உயரவும் உன்னதமும் சிங்காசனத்தில் உயரவும் உன்னதமும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சொல்ல முக்கியமான ஒரு விஷயம். இன்று பகல் சமயத்தில் ஆலோசனை நேரத்தில்
ரெண்டு மூன்று பேர் சில முக்கியமான விஷயங்களை கேட்டாங்க. ஒரு கர்த்தருக்கு முன்னாடி ஒரு நேர்ச்சி செய்துட்டா அதை நிறைவேற்றாமல் போயாச்சுனாக்கா அதில் தண்டனை உண்டா? அதற்கு உதாரணமாக டிவியில் ஒரு சகோதரர் சொன்னாங்க, கேன்சர் வியாதியினாலே மரணப்படுக்கையில் இருந்த ஒரு சகோதரன் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. குடலிலே கேன்சர் வியாதி கொண்டு வந்து என்னுடைய இடத்துல கொண்டு வந்து ஒரே மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறான், சுகமாக்க முடியாது என்று சொல்லிவிட்டாங்க. எது சாப்பிட்டாலும் அப்படியே அது மூக்கு வழியாக வெளியே வருகிறது, வாய் வழியாக எதுவும் கொடுக்க முடிவதில்லை என்று சொல்லி அவர்களிடத்திலே சொன்னார்கள். அவர் உடனே மேலே கொண்டு போய் டேபிள் மேலே அவரை படுக்க சொல்லி அவரை ஸ்ட்ரெச்சரிலே கூட்டி கொண்டு போய் மேலே படுக்க வைத்தார்களாம். அப்பொழுது இந்த ஊழியக்காரர் ஜெபித்தாராம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். இந்த பையனை குழந்தையில வளர்த்துகின்ற சமயத்தில் பெற்றோர்கள் ஒரு தீர்மானம் செஞ்சாங்களாம், இவனை நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார்கள். காரணம், அந்த பையன் ஒரு சின்ன வியாதியினாலே அவதிப்படுகின்ற சமயத்தில் பெற்றோர் அந்த பொருத்தனையை செய்தார்கள். இந்த சின்ன பையனுக்கு சுகத்தை கொடுத்தீங்கன்னா அவனை ஊழியக்காரனாக நான் நம்முடைய ஊழியத்துக்கு நான் அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தார்களாம். அதை கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு காண்பித்ததாக அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடாக அந்த நிகழ்ச்சியை அப்படியே என் முன் காண்பித்தார். உடனே பெற்றோரிடத்தில் கேட்டேன், பையன ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருந்தீங்களா? ஆமான்னு சொன்னாங்க. நேர்ச்ச பண்ணிங்க, நீங்கள் அதை நிறைவேற்றலை. அவன் இன்னைக்கு உயர்ந்த படிப்பு படித்து மிக சிறந்த ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் அவன் கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஒரு ஆளாக மாறிவிட்டான். இன்றைக்கி அவனுடைய குடலில் கேன்சர் வியாதி பிடித்து விட்டது. இனி அதை சுகமாக்க முடியாது. எது வயிற்றுக்குள் போனாலும் வாய் வழியாகவே வெளியே வருகிறது, ஆசனத்தின் வழியாக வெளிவரவில்லை என்று சொல்லி அவங்க சொன்னதை அவர் சொன்னார். நீங்கள் செய்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் போனதினால்தான் மகனுக்கு இப்படி வந்தது. இப்போ நீங்கள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதாக கர்த்தருக்கு முன்பதாக வாக்களியுங்கள் என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொன்னார்களாம். ஜெபித்ததற்கு பிறகு உடனே வீட்டில் இருந்த ஒரு சின்ன பொருளை அவனுடைய வாய் வழியாக சாப்பிடும்படியாக சொன்னபோது அது அப்படியே கரைந்து ஜீரணமாகி போய்விட்டது. உடனே அவருடைய வீடு தாம்பரத்தில் இருக்குது, கார்களை விற்பனை செய்கிற ஒரு தொழிலதிபர், ஆகவே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலிருந்து மூன்று இட்லி சுட சுட வாங்கி உடனே அந்த பையனுக்கு கொடுக்க அந்த மூன்று இட்லியும் அநேக நாட்களாக சாப்பிடாத அவன் பசியோடு அதை சாப்பிட்டான். வெறும் குளுக்கோஸ் மாத்திரமே நரம்பு வழியாக சென்று கொண்டிருந்ததினால அந்த பசி அதிகமானது. அந்த மூன்று இட்லியும் அதுபோல் அவன் சாப்பிட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு கேன்சர் வியாதி கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அற்புதத்தை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை என்று சொல்லி
டிவியில் இப்படியான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அப்போ இது உண்மையானது தானா, வேத வசனத்தின்படி இது சரிதானா என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பொருத்தனைகள் கர்த்தருக்கும் முன்பதாக செய்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். புதிய ஏற்பாடு உபதேசம் வேறு, பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம் வேறு. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காண்பீ, உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதில் என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை சிநேகியுங்கள். கடினமான உபதேசம். வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காரியத்துக்கும். ரெண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ஊழியம் என்பது அப்பா அம்மா தீர்மானிக்கக்கூடியதல்ல. அப்பா அம்மா ஆசைப்படலாம் என் பிள்ளை ஊழியத்துக்கு வரணும், என் பையன் ஊழியத்துக்கு வரணும், அதில் தவறு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா கூட அப்படி தான் ஆசைப்பட்டாங்க. 9 குழந்தைங்க எல்லாம் பொட்ட பிள்ளைங்களாகவே பிறந்துருச்சு, பையனே இல்லை. கடைசியில் ஒரு குழந்தை வயிற்றில் உருவாச்சு, ஆனால் கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் வெளியேறி போனதுனால ஆப்ரேஷன் பண்ணி தான் சீக்கிரமாக குழந்தைய வெளியெடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒன்று தாய் உயிரோடு இருப்பாங்க, இல்லைன்னா குழந்தை உயிரோடு கூட இருப்பாங்க. எது வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்டாங்களாம். அப்பா சொன்னாங்க, ரெண்டு வேணும், ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா எப்படி அந்த குழந்தைய வளர்த்த முடியும், எப்படி வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும், ரெண்டும் எனக்கு வேணும். டாக்டருங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு ராத்திரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் பெட்டில் கீழே இறங்கி முழங்கால் படியிட்டு எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து எல்லாமே பெண் பிள்ளைகளாக போயிடுச்சு. கடைசியில் ஒரு ஆண்மகன் வயிற்றில் உருவாகி இருக்கிறான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்த சமயத்தில் தான் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண்மகன் என்பது தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மகனை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. ஆகவே ஒரு தீர்மானம் நாங்கள் செய்கிறோம், அவனை நீர் உயிரோடு பிறக்க வச்சு தாயையும் உயிரோடு காப்பாற்றி ரெண்டு பேரும் உயிரோடு வாழ்ந்தாங்கன்னா ஒரே மகனையும் உமக்கென்று நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆப்ரேஷனுக்கு அம்மாவை ரெடி பண்ணிட்டாங்க. காலங்கத்தால் தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. காலையில் தியேட்டரில் அவசரமாக ஒரு ஆப்ரேஷன் உள்ளே நடக்குது, அதனால் வெளியே கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் காத்திருந்தப்போ உள்ளே இருக்கிற ஆப்ரேஷன் முடிஞ்சு உள்ளே தியேட்டரை சுத்தம் பண்ணி ரெடி ஆக்கின உடனே க்ரீன் லைட்டு வெளியே, பச்சை நிறம் லைட்டு வெளியே எரியும்போது பேஷண்ட்டை உள்ளே கொண்டு வரத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போது எங்கள் அம்மாவை 4 பேர் ஸ்ட்ரெச்சரில் சுமந்து கொண்டு தியேட்டருக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. தியேட்டருடைய வாசப்படியை முதல் 2 பேர் தாண்டிட்டாங்க. அடுத்த 2 பேர் உள்ள நுழையிறதுக்குள்ளாகவே எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக வலி வந்து வீல்னு கத்துனாங்க. வாசப்படி போகும்போதே குழந்தை வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த குழந்தை தா இங்கே நிற்குது. இதுதான் நான் வெளியே வந்த வரலாறு. குழந்தை பிறந்தாச்சு, இனி ஆப்ரேஷன் தேவையில்லை.
திருப்பியும் தன்னுடைய வாடுக்கே சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. குழந்தை வளர்த்துருந்த சமயத்தில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டவன் நீ. உன் குறும்பை பார்த்தா ஊழியத்துக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. உன் சேட்டை அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்படி திட்டிக்கிட்டே சாப்பாடு ஊட்டுவாங்க எனக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வாலிபன் ஆனேன். அப்போ கூட அரசியலில் நான் ஈடுபடுற சமயத்திலாம் கூட இதையே சொல்லுவாங்க, உன் வழி இவ்வளோ மோசமாக போகுதே, நாங்கள் தீர்மானித்தது பொருத்தனை பண்ணினது எல்லாமே வேஸ்டாகி போச்சே என்று சொல்லி வேதனைப்பட்டாங்க. 1964 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனேயே அங்கே பெத்தேல் ஃபெலோஷிப்பில், டேனிஷ் பேட்டை பெத்தேல் ஃபெலோஷிப்பில் தான் முதல் டாக்டராக இந்திய இராணுவத்தில் இருந்து வெளியே வந்த உடனே முதல் டாக்டராக டேனிஷ் பேட்டை பெத்தேல் ஹாஸ்பிட்டலில் தான் நான் பணியாற்றினேன். அப்போது அங்கு வைத்து தான் மனந்திரும்புதலின் அனுபவத்தை பெற்றேன். ஏற்கனவே 4-5 முறை நான் இந்த கிரைஸ்ட் சர்ச் கன்வென்ஷனுக்கு வந்ததுனால என் சாட்சி முழுவதுமே நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பலை. 64 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கேட்ட உடனே, எங்களுக்கு டாக்டருங்க இல்லாட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போகணும், கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அருமையாக உபயோகப்படுத்துவார், ஆரம்பத்திலேயே நீங்கள் வேதாகம கல்லூரியில் படிச்சிட்டிங்கன்னா ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஊழியத்தில் கர்த்தர் உங்களை பெரிய ஊழியக்காராக உயர்த்தின உடனே நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் நேரமே இருக்காது, இதெல்லாம் ஆரம்பத்திலே நீங்கள் படிச்சிடுறது நல்லது என்று சொல்லி அந்த பெத்தேல் ஃபெலோஷிப்பில் அந்த காலத்தில் ஏறக்குறைய 800 அநாத பிள்ளைகள் இருந்தாங்க. டெக்னிக்கல் கோர்ஸ் இருந்தது, ஆட்டோமொபைல் கோர்ஸ் இருந்தது, அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருந்தது. 200 ஏக்கரா நிலத்தில் அற்புதமான சமூக ஊழியங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. டாக்டர் சாம் கமலேசன் அவர்கள் தான், பிரதர் பி சாமியலும் டாக்டர் சாம் கமலேசன் அவர்களும் சேர்ந்து குழுவாக சேர்ந்து அந்த டேனிஷ் பெத்தேல் ஃபெலோஷிப்பை தொடங்கினார்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை பெங்களூருக்கும் ஜோலார்பேட்டைக்கும் மத்தியில் சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜுன்னு சொல்லிட்டு SIBC என்று சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் பைபிள் காலேஜ், அங்கே கொண்டு போய் பங்காரப்பேட்டையில் என்னை கொண்டு போய் சேர்த்துனாங்க. டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் தான் எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார். டாக்டர் அத்தியாலி, டாக்டர் கட்டப்புறம், ரெவரன் ரைஸ் என்று சொல்ல வெள்ளைக்காரர்கள் 2-3 பேர், இவங்க எல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் வேதாகமத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆரம்பமே வசனத்தில் கட்டப்பட்டதுனால தான் இத்தனை வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து மற்ற ஊழியக்காரங்கள்லாம் தவறான உபதேசத்தில் போயிட்டாங்க, கரைந்து போயிட்டாங்க, மறைந்தும் போயிட்டாங்க, ஊழியத்தின் பாதையை விட்டு விலகியும் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன, இப்போ எனக்கு 75 வயசு, இந்த 75 வயசுலேயும் கூட ஆரோக்கியத்தோடு கர்த்தர் என்ன கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இத்தனை வயசுலேயும் கர்த்தர் எனக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வைத்திருக்கிறார். வசனத்தை விட்டு விலகாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை அளித்திருக்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்பம் வசனத்தின் அடிப்படையில் அஸ்திபாரம் போடப்பட்டது. அதனால தான் மரணம் வரைக்கும் வசனம் நம்மளை விழாமல் நம்மளை காப்பாற்றும். ஆகவே எனக்கு 3 ஆஸ்பத்திரியுடைய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால அதிக வருஷம் வேதாகம கல்லூரியில் படிக்க எனக்கு இஷ்டமில்லை.
என்னுடைய ஊழியத்துக்கு இது போதும் என்று சொல்லி, அந்த காலத்தில் குறுகிய கால வேதாகம படிப்பு இருந்தது, ஷார்ட் கோர்ஸ் பைபிள் ஸ்டடி என்று சொல்லி அதை மாத்திரம் படிச்சுட்டு திருப்பியும் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிட்டேன். சொந்தமாக ரெண்டு ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருந்தேன், அந்த ஹாஸ்பிட்டலும் நடத்த ஆரம்பித்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 1953 வருஷம்தான் விபிஎஸ் ஏசியா ஆசியாவிலேயே தொடங்கப்பட்டது. பிரதர் பி சாமியல் தான் அதுக்கு காரணகர்த்தர். அவர் தான் 1953 தமிழ்நாட்டிலும் விபிஎஸ்ஸை அறிமுகப்படுத்தினார். டாக்டர் பி சாமியல், டாக்டர் கொர்னலிஸ், டாக்டர் சாம் கமலேசன், ஃப்ரெட் கோகாவி என்று சொல்லப்படுகிற இவங்கெல்லாம் சேர்ந்து விபிஎஸ்ஸை மிக சிறப்பாக நடத்தினாங்க. அது ஏ டீம். பி டீம் என்று சொல்லி ஞானராஜா ஸ்கிரிப்சர் யூனியன் டைரக்டராக பெரிய மீசை வச்சிருப்பார். அவர், அவருடைய கீழே நான், அதுக்கு பிறகு ரெவரன் மாணிக்க வாசக திரவியம், மெட்ராஸ் டயசிஸில் பிஷப் எலெக்ஷனுக்கு நின்றவர், இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டார், அவரும் வீரராஜன் பவரும், நாங்கள் பி டீம். இப்படியாக தமிழ்நாடு முழுவதுமே விபிஎஸ் மூலியமாக நிறைய சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கணும். யூத் ஃபார் கிரைஸ்ட், விக்டர் மனோகரன், சகோதரன் விக்டர் மனோகரன் அவர்கள் ஏசியா டைரக்டராக இருந்தார். அவரோடு கூட சேர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் நான் ஊழியத்திலும் ஈடுபட ஆரம்பித்தேன். 1965 முதல் கன்வென்ஷனில் பிரசங்கியாக என்னை அழைத்தார்கள். அதுக்கு காரணம், அந்த காலத்தில் ஃபீபா ஸ்டேஷன்லேருந்து வெளிவந்த நற்செய்தி என்று சொல்லப்படுகிற, வாலிபர் விருந்து என்று சொல்லப்படுகிற இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்டில் சத்தியவசனம் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்ச்சியில், அந்த காலத்தில் டாக்டர் தியோட்ரு வில்லியம்ஸ் அவர்களும் டாக்டர் சாம் கமலேசன் அவர்களும் பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருந்தாங்க. இப்போ தமிழ் அந்த நிகழ்ச்சியில் 3 என்னை இலங்கைக்கு அழைச்சாங்க பைபிள் ஸ்டடி நடத்துவதற்காக. அதில் நான் கர்த்தருடைய வசனத்தை பைபிள் ஸ்டடியாக நடத்த ஆரம்பித்த போது, இந்த வானொலி நிகழ்ச்சி, அந்த காலத்திலலாம் டிவி கிடையாது, வானொலி நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாம் அவங்கவுங்க சர்ச்சுக்கு இந்த ரேடியோவில் பேசுகிற இவரை கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி, அப்படி தான் என்ன கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டேன். வானொலி மூலமாக என்னுடைய செய்தி உலகம் எல்லாம் பரவ, முதல் கன்வென்ஷனாக கன்னியாகுமரி மாவட்டம் காரியாவிளை என்று சொல்லப்படுகிற இடத்துல உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் முதல் கன்வென்ஷன் செய்தியாளராக நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அப்போது நிறைய ஆயர்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்கவுங்க சர்ச்சுக்கு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண என்னை தேதி கேட்டு ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள். ஆஸ்பத்திரி பொறுப்பு எனக்கு இருந்ததுனால எல்லா நாளும் நான் கன்வென்ஷனில் பேச முடியாது. மாதத்துக்கு 4 லீவ் எடுப்பேன், ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவேன், 12 கன்வென்ஷன். இப்படியாக தமிழ்நாட்டில் முழுவதுமாக கர்த்தர் என்னை கிருபையாக திருச்சபையை வசனத்துக்கு நேராக நடத்துகின்ற பணியை கர்த்தர் என்னிடத்தில் என்னை உபயோகித்தார். தமிழ்நாட்டில் மாத்திரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த என்னை கேரள மாநிலத்திலும் என்னை உபயோகப்படுத்தினார்கள். மொழிபெயர்ப்போடு கூட சேர்த்து, மலையாளம் எழுத படிக்க எனக்கு தெரியாது. 1978 பிறகுதான் மொழிபெயர்ப்பு இல்லாமலேயே மலையாளத்திலேயே பிரசங்கம் பண்ண
என்னுடைய நான் ஏற்றின தமிழ் பாட்டெல்லாம் மலையாளத்திலேயே மொழிபெயர்த்து பாட மலையாளிகளுக்கு என் மேலே ரொம்ப பிரியம் ஏற்பட்டது. அங்கிருந்து எல்லா மாநிலத்திலையும் காஷ்மீர் உதம்பூர் வர அந்த காஷ்மீர் இவாஞ்சலிஸ்டிக் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க, முதல் முதல் காஷ்மீரில் சுவிசேஷம் அறிவிக்க பிரதர் பி எம் தாமஸ் அவர்களுடைய தலைமையில் ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. அந்த மிஷனரிமார்களுக்காக பிரசங்கிக்க, அவங்க ஊழியக்காரர்களுக்கு மத்தியில் பிரசங்கிக்க நான் காஷ்மீருக்கு அழைக்கப்பட்டேன். அந்த இடத்துல தான் பிஜி வர்கீஸ் அவர்கள் அந்த சபையில், அவர் மிலிட்ரியில் சோல்ஜராக இருந்த சமயத்தில் மிலிட்ரிக்காரங்கள்லாம் அந்த சர்ச்சில் அட்டன் பண்ணுவாங்க, அதில் அவரும் அட்டன் பண்ணி அதில் மனந்திரும்புதலின் அனுபவத்தை பெற்றார். இன்றைக்கி அவர் பெரிய பிரபலமான பெரிய டெல்லியில் பெரிய ஊழியக்காராக இருக்கிறார் பிரதர் பிஜி வர்கீஸ் என்பவர். இப்படியாக இந்திய மாநிலம் முழுவதுமே கர்த்தர் என்னை கிருபையாக உபயோகித்து உலக நாடுகளில் 162 தேசங்களில் கர்த்தர் என்னை உபயோகித்து உங்கள் மதியிலையும் கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஊழியத்தை எங்கள் அப்பா அம்மா விரும்பலை. அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இந்த ஊழியத்தில் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு லீவு போட்டுட்டு சொந்த ஆஸ்பத்திரிக்கு போர்டு மாட்டிட்டு நான் பாட்டுக்கு நிறைய ஊழியத்தில் போக ஆரம்பித்தேன். கிராம ஊழியங்கள் தொடங்க ஆரம்பித்தேன், ஆதிவாசிகளுக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா அம்மா சொன்னாங்க, உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தது உண்மைதான், ஆனால் இந்த மாதிரி ஊழியத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, இதில் நிறைய நஷ்டம், இதுக்கு உனக்கு பண வருமானம் கிடையாது, உன்னோட கூட படித்த டாக்டருங்கெல்லாம் பாரு, ரெண்டு பங்களா ரெண்டு பொண்டாட்டிங்க இப்படிலாம் வளர்ந்துட்டு வர்றாங்க, ஆனால் நீ இப்படியே இருக்கிறிய, வருமானம் குறைந்த நிலைமையில். இப்படி தான் அம்மா திட்ட ஆரம்பித்தாங்க. உன்னை நாங்கள் ஆசைப்பட்டது திருச்சபை ஆயராக நீ வரணும், அதுதான் நாங்கள் மனசுக்குள்ள எடுத்த பொருத்தனை, நீ திருச்சபையினுடைய ஆயராக வரணும், நாங்கள் செஞ்ச பொருத்தனையை நீ நிறைவேற்றாம இருக்கிறியே. நான் சொன்ன ஊழியம் ஊழியத்தில் ஆயரா ஊழியம் செய்தால் என்ன, பிரசங்கியாரா ஊழியம் செய்தால் என்ன, மிஷினரியா ஊழியம் செஞ்சா என்ன, ஊழியம் தானே நான் செய்கிறேன். நான் இந்த வித்தியாசத்தை ஏன் நீ உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை, ஆயரா ஊழியம் செஞ்சாதான் ஊழியம்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது, ஆலய ஆயருடைய ஊழியத்துக்கு நான் தகுதியற்றவன். ஆயர் ஊழியம் என்பது ஒரு சிறப்பான ஊழியம், அதற்கு ஒரு தனி தகுதிகள் உண்டு, எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நான் போயிட்டே இருப்பேன், ஆனால் ஆயர் என்பவர் திருச்சபையில் விதவிதமான சுபாவம் உள்ளவர்களோடு அவர் பழகணும். சிலர் முரட்டுத்தனமாக பேசுவாங்க, சிலர் அமைதியாக பேசுவாங்க, சிலர் அதிகாரம் பண்ணுவாங்க, இதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் வளைஞ்சி கொடுத்து போனால் தான் ஒரு இடத்துல ஊழியத்தை அவர் செய்ய முடியும். ஆனால் எனக்கு அது முடியாதுமா, எனக்கு அது முடியாது, ஏன்னா அந்த ஒரு சுபாவம் எனக்கு கிடையாது. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுறது மாத்திரமில்லை, குறைகள் தவறுனாக்கா அப்போவே நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தவன் நான். அதனால தானோ என்னமோ ஜாமக்காரன் பத்திரிகையை 69வது வருஷத்துலேருந்து கர்த்தர் என் கையில் கொடுத்து ஊர் வம்ப விலைக்கு வாங்காமலேயே இலவசமாக வாங்கும்படி வைத்தார். எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஊழியமாக மாறினது. எல்லாரை பற்றியும் எழுதும்போது எல்லாருமே வெறுக்க தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் பெற்றோர் இதை எதிர்பார்க்கலை. ஆயருடைய ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்கிறார்,
கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிறவன் அவனே நல்ல மேய்ப்பன். அந்த காலத்து ஆடுங்க, பால் கறக்கிற ஆட்டினுடைய மடி ரொம்ப பெருசாக இருக்கும். அது காட்டில் மேலாக இடையை ஓட்டிகிட்டு போகும்போது மற்ற ஆடுகளை விரட்டுற மாதிரி இதை வேகமாக விரட்டினாக்கா வேக வேகமாக ஓட ஓட மடி புண்ணாக போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பால் கறக்கிற ஆட்டை மற்ற ஆட்டை மாதிரி நீ விரட்டக்கூடாது, நீ மெதுவாக தான் நடத்தணும், அப்போ தான் நீ நல்ல மேய்ப்பேன். குட்டி ஆடு நடக்க முடியலன்னா தூக்கிக்கோ, நான் மேய்ப்பனாக்கும் அதெல்லாம் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லாதே. இயேசு சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்யவே வந்தேன். அந்த தன்மை ஊழியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதமான ஆத்துமாக்களை குறித்த கரிசனை, ஒவ்வொரு வீட்டை பற்றியும் அந்த வீட்டினுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பற்றி எல்லாம் ஒரு மேய்ப்பன் அறிந்து வைத்திருக்கணும். உன் பிள்ளை ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரல? எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயர் வந்திருந்தார். அந்த காலத்தில் நாங்கள் சின்னதாக இருக்கு படிக்கும் போது நாங்கள்லாம் அவருக்கு பயப்படுவோம். ஒரு வாரம் சபையில் யாராவது வரல அப்படின்னாக்கா ஆராதனை முடித்த உடனே உடனே வீட்டுக்கு வந்துடுவார். ஏன் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்கள ரெண்டு பேர் வரல, என்ன விஷயம், ஏதாவது உடம்பு சரியில்லையா, உடனே வந்து விசாரிப்பார். இதுக்கு பயந்துட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க, எங்கள் ரெண்டு பிள்ளைங்க இன்னைக்கு கொஞ்சம் வரல, ஸ்மால் பாக்ஸ் அம்மை வியாதி வந்திருக்குது, படுத்திருக்காங்க. ஓ அப்படியாம்மா, நான் சாயந்தரம் வந்து ஜெபம் பண்ண வரேன். இல்லையா, இப்போ வராதிங்க, அது ஒட்டி கொள்ளுகிற வியாதி, நீங்கள் ஊழியம் செய்கிறவங்க உங்களுக்கு அது ஒட்டி கொள்ளக்கூடாது. இல்லைம்மா நான் ஜெபிக்கணும் வரேன். நான் இந்த மாதிரி கரிசனையோடு கூட இருக்கிற ஊழியர்கள் மிக மிக சொற்பம். சபையில் உள்ள ஆத்மாக்களை குறித்து கரிசனை கொள்ளுகிறவர்கள் ஒரு பெற்ற தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அதிகாரம் செலுத்துவாங்க. அதை பெற்றவர்கள் அதை சம்மதிக்கணும், பிள்ளைகள் சம்மதிக்கணும். என் பிள்ளைய நீங்கள் கண்டிக்க நீங்கள் யார் கேட்கக்கூடாது. மெய்ப்பனுக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட உரிமையோடு கூட கண்டிக்கவும் அதிகாரம் பண்ணவும் மெய்ப்பன் கர்த்தருடைய கரத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று இருக்கிறார். ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆகவே நீங்கள் நேர்ச்சி செய்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் வேறையாக இருக்குதே. என்னை கர்த்தர் வேறு நோக்கத்தில் என்னை எடுத்து உபயோகிக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த ஊழியக்காரங்கிட்டையும் கொடுக்காத ஒரு பெரிய பொறுப்பை, பிரச்சனையுள்ள ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார். நான் தாங்கிக்குவேன்னு அவர் நினச்சி கொடுத்தாரோ இல்லையோ, எவ்வளோ பேர் என்னை அவமானப்படுத்தினாலும் நான் அதை பெருசு பண்ண மாட்டேன், நான் தாங்கிக்குவேன் சகிக்குவேன் அப்படின்றதுனால கொடுத்தாரோ எனக்கு தெரியல. இது வித்தியாசமான ஊழியம் இது. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய தவறான பொருத்தனையை கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார். சில சமயத்தில் முட்டாள்தனமாக சில பொருத்தனைகளை நம்ம செஞ்சிருவோம். ஒரு தம்பி இருந்தார், ரொம்ப நாள் வேலையே கிடைக்கல. அப்போது நான் இவ்வளோ படிச்சிருந்தும் நான் எதிர்பார்க்குற ஜாப் எனக்கு கிடைக்கல, எல்லாம் சம்பளம் குறைவாக இருக்கிற வேலையே தான் எனக்கு கிடைக்குது, ஆனால் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கணும், அது கிடைக்கிற வரைக்கும் நான் எந்த வேலையிலும் பிரவேசிக்கலை, 4.5 வருஷம் ஆயிடுச்சு வேலை இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணினேன். என்ன பொருத்தனை பண்ணாராம், நான் வாங்குற முதல் வேலை கிடைச்சதுன்னா இந்த தடவை நான் 2 இடத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன், வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா முதல் சம்பளத்தை முழுவதும் அப்படியே தசமபாகம் இல்லை முழு சம்பளத்தையும் நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கிற சம்பளத்தில் 80% நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன், 20% நான் என் சொந்த உபயோகத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்வேன். இதுதான் நான் அவர் செய்த பொருத்தனை. அடுத்த மாதமே வேலை கிடைச்சிருச்சு, பெங்களூரில் வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போயாச்சு. சம்பளம் வாங்க போகிற நாளைக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எப்பா நீ படிக்கிற படிப்புக்காக வீடு அடமானம் வச்சு பணத்தை வாங்கி உன்னுடைய கடைசி அந்த 2 வருஷ படிப்புக்கு பணம் கட்டியிருக்கிறோம், வட்டி ஏறிக்கிட்டே போகுது, நீ எப்போ வேலையில் செஞ்சு அந்த பணத்தை திருப்பி அடைப்பேன்னு சொல்லி நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம், நாளாக நாளாக வட்டி அதிகமாகுதுப்பா, சம்பளம் வாங்கின உடனே அந்த பணத்தை நாங்கள் எந்த செலவும் செய்ய மாட்டோம், முதல்ல வட்டிக்கு கொடுத்து கொடுத்து வட்டியை முடிச்சிட போகிறோம், அதுக்கப்புறம் முதல்ல மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இவனுக்கு பகீர்னு ஆகிப்போச்சு. ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேனே, முதல் சம்பளத்தை முழுவதும் அப்படியே நான் ஊழியத்துக்கு கொடுத்துட போகிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டேன். சம்பளம் கையிலே வரல, அதுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா வட்டி பணத்தை கேட்குறாங்க கந்துக்கார மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு மாதமும் சம்பளத்திலேருந்து பெரும் பகுதியை வட்டிக்கு கொடுத்து தீர்த்ததுக்கு பிறகு தான் மீதி உள்ள பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம். இப்படி எங்கள் அப்பா அம்மா தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நான் எடுத்த பொருத்தனையை எப்படி நிறைவேற்றுவேன்? 80% ஆண்டவருக்குன்னு சொல்லியிருக்கிறேனே, 20%ல நான் வாடகை பெங்களூரில் வாடகை கட்டுவேன்னா, அல்ல அம்மா பட்ட கடனுக்கு அந்த பணத்தை நான் கொடுப்பேனா? அப்போ தான் பெங்களூரில் இந்திரா நகர் சர்ச்சில் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண நான் வந்திருந்த சமயத்தில் சனிக்கிழமை கவுன்சிலிங்காக அந்த தம்பி வந்தார். அந்த வந்த சமயத்தில் அப்போ தான் அழுதுகிட்டே சொன்னார். நான் சொன்னேன், ஏதாவது பாவகமும் செஞ்சுட்டே ஏன் தம்பி வந்ததுலேருந்து அழுதுட்டுருக்குறேன்? இல்லைங்கள், இப்படி ஒரு தவறான ஒரு பொருத்தனை நான் பண்ணிட்டேன், அதை நிறைவேற்ற முடியாமல் தவியாக தவிச்சிட்ருக்கிறேன் சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், நீ செஞ்ச பொருத்தனை தப்புன்றது ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். நீ எமோஷனில் உணர்ச்சி வசப்பட்டு நீ செஞ்சிட்ட, வேலை இல்லாத அந்த ஆதங்கத்தினாலையும் அந்த வறுமை கஷ்டத்தினாலையும் கிடைச்ச உடனே முதல்ல முழு பணத்தையும் கொடுத்துட்றேன்னு ஆத்திரத்தில் அவசரத்தில் பொருத்தனை பண்ணிட்டேன். உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையோ மிக அதிகமாக இருக்குது, உன் சம்பளத்தை விட அதிகமாக இருக்குது. நீ அந்த கணக்கெல்லாம் நீ போட்டிருந்தா நீ இந்த பொருத்தனை பண்ணியே இருக்க மாட்டேன், வேலை எப்படியும் கிடைச்சிடணும். இது ஆண்டவருக்கு நீ லஞ்சம் கொடுத்த மாதிரி. இவ்வளோ கொடுத்தா எனக்கு அந்த வேலையை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முழு சம்பளத்தையும் கொடுத்துறேன் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருன்னு சொன்ன மாதிரி பண்ணுறேன். இது தவறான பொருத்தனை. ஆகவே முட்டாள்தனமாக செய்கிற பொருத்தனைகளை கர்த்தர் மன்னிப்பார். அப்போ சில நடவடிக்கைகளில் அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவரை போல இருந்தார். அறியாமல் உள்ள காலங்களில் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாத சமயத்தில் தவறானபடி எடுக்கிற இந்த மாதிரி உள்ள பொருத்தனைகள், இந்த மாதிரி உள்ள நேர்ச்சைகள் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் கொடூரமான தேவன் அல்ல, ஆகவே நிச்சயமாக மன்னிப்பார்ப்பா. நீ ஆத்திரத்தில் பண்ணிட்ட இந்த நேர்ச்சைன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அவருக்கு பேர் நல்லவர்னு பேர். சோர்ந்து போகாத, உங்கள் அம்மா கேட்ட பணத்தை அப்படியே நீ திருப்பி கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னோட நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும், நான் இப்படி முட்டாள்தனமாக நேர்ச்சை பண்ணிட்டேன், எப்படியாவது வேலை கிடைச்சா போதும்ன்றதுனால நேர்ச்சை பண்ணிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, அந்த நேர்ச்சியை என்னால் நிறைவேற்ற முடியாது என்பது எனக்கும் தெரியும் உமக்கும் தெரியும். நிச்சயமாக ஆண்டவர் மன்னிப்பார். தேவன் கொடூரமுள்ள தேவன் அல்ல. ஊழியத்துக்கு கர்த்தர் நேரடியாக அழைக்கணும். அப்பா அம்மா சொன்னதுனால நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஊழியக்காரன் யாராவது உன் தலையில் கை வச்சு கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாக காமிச்சார், உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு,
அப்படி கர்த்தர் உன்னை கூப்பிட மாட்டார். ஏதாவது விபத்து ஏற்பட்டு போச்சு, அடிபட்டு மோட்டர் பைக்கில் அடிபட்டு கீழே உளுந்து கிடக்கிறான், அங்க ஒரு பாஸ்டர் வந்தார், அடிபட்டு கிடக்கிறவன ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் உட்காந்துட்டு அவங்ககிட்ட பேசும்போது உட்காந்து ஜபமாவது பண்ணலாம், அவனுக்கு ஆலோசனையாவது கொடுக்கலாம், அதை விட்டுட்டு கர்த்தர் உன்னை ஊழியத்தை கூப்பிட்டாரு, அதனாலதான் இந்த அடி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கான். அவனுக்கு ரொம்ப எரிச்சல், வலி தாங்க முடியல, இப்ப வந்து ஊழியத்துக்கு அழைச்சதுனாலதான் உன்னை இந்த மாதிரி அடிபட வச்சிருக்கிறாரு, கால் உடைய வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் சொல்லும் போது ஆண்டவர் மேலேயே வெறுப்பு உண்டாக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய ஊழியம் இப்படி விளையாட்டு அல்ல, அந்த ஊழியத்தை செய்வதற்குள்ள தகுதிகள். இரண்டாவது, முதல் தகுதி, பொதுவான தகுதி, மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு உனக்கு வந்தாச்சுன்னா அடுத்தது ஆத்துமாக்களை குறித்த பாரம். ஒவ்வொரு நாளும் ஜப குறிப்புகளை வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறன்றத ஆண்டவர் கவனிப்பார். ஆத்மாவை பத்தி பாரங்கள் இருக்கும், ஐயோ இயேசு அறியாம கோயம்புத்தூர் பக்கத்திலே இன்னும் நிறைய கிராமங்கள் இயேசு அறிவிக்கப்படாம இருக்குதே, ஊட்டியில நிறைய பேர் இன்னும் இயேசுவை அறியாம இருக்கிறாங்களே, வட இந்தியாவில இன்னும் நிறைய பேர் இயேசுவை அறியாம இருக்கிறாங்களே, இதெல்லாம் நீ கேட்க கேட்க உன் மனசுக்குள்ள வேதனை வரும். நிகழமே அப்படிதான், எருசலேம் ஆலயம் இடிஞ்சு இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே சில நாள் லீவ் போய் எடுத்துட்டு சில நாள் சாப்பிடாம உபவாசம் பண்ணான், நாளுன்னு தான் போட்டிருக்குதே தவிர எத்தனை வாரம் எத்தனை மாசம்லாம் சொல்லலை. ஆனா உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே அழுதான் அப்படின்னு எழுதியிருக்குது, கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவருடைய ஆலயம் இப்படி பாழ்பட்டு கிடக்குதே, யாருமே பொறுப்பெடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு அவனுக்கு அழுகழுகையா வருது. இத்தனைக்கும் அவன் போய் பார்க்கல, யாரோ சொன்னதை கேள்விப்பட்ட உடனே அழுக வந்துருச்சு. இதுதான் ஆத்மா பாரம். அழுது முடிச்சிட்டான், ஜபம் பண்ணி முடிச்சிட்டான், திருப்பியும் அரண்மனைக்கு வந்துட்டான். சாதாரண பானை பாத்திரக்காரன், பழம் புடிஞ்சு கொடுக்கற கூலி வேலை செய்யறவன், டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ண உடனே அன்னைக்கு ராஜா தாகத்துக்கு கையை நீட்டுறாரு, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன குடிப்பாருன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும், இந்த நேரத்திலலாம் குவாட்டர் கேட்க மாட்டாருன்னு தெரியும். ஆகவே குடிக்க வேண்டிய பானத்தை தயார் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறான், கை நீட்டினோடனே கொடுத்துட்டான். ஆனால் அப்போ ராஜா திரும்பி பார்க்குறாரு, ஏன் ஊஞ்சி வாடலாக இருக்குது, சாதாரண பழம் பிழிஞ்சு கொடுக்கறவனுடைய மூஞ்சி வாடலாக இருந்தா ராஜாவுக்கு என்ன, ஒரு மந்திரிக்கு மூஞ்சி ரொம்ப வாடலா இருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு அப்படின்னா ராஜா வேதனை படுறதுல அர்த்தம் இருக்குது, ஏன்னா முழு ஆட்சியும் மந்திரிங்க தான் செய்யறாங்க, பொறுப்புள்ளது, அவங்க சிக்காயிட்டாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போயிடும், ராஜா ஒன்றும் அதிலெல்லாம் தலையிட மாட்டார், முத்திரமோதம் போடுறதோடு சரி. ஆகவே ஒரு மந்திரிக்கு மூஞ்சி வாடலா இருந்ததுன்னா அதை குறித்து விசாரிக்க, கரிசனையோடு விசாரிக்கிறதுக்கெல்லாம் நியாயம் இருக்குது. வெறும் பழம் புழிஞ்சு கொடுக்குறவன் அழுது அழுது மூஞ்செல்லாம் வீங்கி இருக்குது, அதை பார்த்து இவன் கேட்குறான், ராஜா கேட்குறான், ஏன் உன் மூஞ்சி வாடலா இருக்குது, முன்ன எதுக்காக லீவ் எடுத்தேன்னு சொல்லியிருந்தாக்கா ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும், சொன்னால் ராஜா விடமாட்டார், ராஜா ஆராதிக்கிறது வேற தெய்வம், இவன் ஆராதிக்கிறது வேற தெய்வம், அதுவே அவன் சொல்லாம தான் போயிருந்திருக்கிறான். இப்ப ராஜா கேட்கிறாரு, இப்ப உண்மை சொல்லிதான் ஆகணும், நான் ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயம் பாழ்பட்டு கிடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக ஆண்டவரிடத்துல தான் போய் உக்காந்து அழுதேன். அப்பதான் ராஜா சொல்றாரு, அப்படின்னாக்கா ஒரு காரியம் செய், ஆலயத்தில் இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோ, ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோ, ஆலயத்தில் இருக்கிற வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போ, நீ பலன் புளிஞ்சு கொடுக்கிறவன் தான், எழுத படிக்க தெரியாதவன், ஆனா இன்ஜினியர்ஸ கூட்டிட்டு போ, அவர்களுக்கு நீ தலைவனாக இரு. அந்த படிச்சவங்க அவ்வளோ பெரியவங்க, ஆசாரி கொத்தனாரு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் இவன் தலைவனா இருக்கணும், ஏன் நீ தானே அழுத, உனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கும்,
உனக்கு தான் அந்த ஆலய கட்டமான பரிய குறித்து பாரம் உனக்கு இருக்குது. ஆகவே நீ பொறுப்புள்ளவனாக தலைவனாக பொறுப்பெடுத்துக்கோ. இன்ஜினியர்ஸ் எல்லாம் உனக்கு கீழே தான். இதுதான் ராஜா சொன்னது. ஏன் அவனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தார்? அவன் தான் அழுதான். ஊழியத்துக்கு இதுதாங்க குவாலிஃபிகேஷன். நீ எவ்வளோ தூரம் கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை குறித்து நீ பாரப்பட்டு அழுது அழுது ஜெபிக்கிறியோ அதுதான் ஊழியத்தினுடைய முதல் ரெண்டாவது தகுதி. பொது தகுதி ரட்சிப்பு. எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாமல் சர்ச்சில் மெம்பர் ஆக முடியாது, திருவிருந்து எடுக்க முடியாது, ரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் பொதுவான சட்டம். ஆனால் ஊழியத்துக்குள்ள தகுதி, ஆத்துமாக்களுக்காக நீ எவ்வளவு நேரம் அழுகிற. எனக்கு வர்ற ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் ஊழிய குறிப்புகளும் பேப்பரில் இப்படி கத்த கத்தியாக எழுதி ராத்திரி நேரத்தில் உட்காந்து அவைகள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு குறிப்புகளும் பார்த்து பார்த்து ஜெபிக்கிறது வழக்கம். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அம்மா சொன்னாங்க, ஊழியக்காரன் சொன்னான், தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வராத. உன்னுடைய தகுதி என்னன்றதை பாரு. ரெண்டு பேதரு 1:10 ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இப்படி செய்தால் ஒரு நாளும் நீங்கள் இடறி விழுவதில்லை. ரீகன்ஃபார்ம் யுவர் கால் அண்ட் செலக்ஷன். அடிக்கடி நான் சரியான ஊழியத்தின் பாதையில் தான் இருக்கிறனா இல்லை வழி விலகி போயிருக்கிறனா உறுதிப்படுத்திக்கோ. நான் செய்கிற ஊழியம் கரெக்ட் தானா? என்னை பற்றி என் தாளந்தின் அடிப்படையில் தான் நான் ஊழியம் செய்கிறேனா இல்லை சம்பந்தம் இல்லாத ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேனா? ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது தாளந்தின் அடிப்படையில் தான் கணக்கு கேட்பார். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அப்ப உனக்கு என்ன தாளந்து கொடுத்தாரோ அந்த வழியில கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீ பயன்படுத்தப்படுகிற பொருளாக நீ மாறணும். நீ ஒருவேளை வெள்ளி பாத்திரமா இருக்கலாம், மண் பாத்திரமா இருக்கலாம், செம்பு பாத்திரமா இருக்கலாம், ஆனா வீட்டு எஜமா அதை தொட்டு எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சுத்தமான பாத்திரமா இருந்தா போதும் எஜமான் அதை எடுத்து உபயோகப்படுத்துவான். நீ மண்ணு பாத்திரமானாலும் பரவாயில்ல, நான் தகுதி இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தாளந்து கிடையாது, நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆஸ்துமா. எனக்கு பவுலும் அதே மாதிரி தான் பிரச்சனையோடு தான் இருந்தான். சுகத்துக்காக கேட்டான், உனக்கு கிருபை வேணுமா சுகம் வேணுமா? இல்லைங்க எனக்கு கிருபை இருந்தால் போதும்ட்டான். சாகர் வரைக்கும் அந்த வியாதியோடு தான் ஊழியம் செஞ்சான். கிருபை ஒன்று இருந்ததுனால அதை தாங்கி கொண்டே அவனால் ஊழியம் செய்ய முடிஞ்சது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய தாளந்து என்ன? அந்த தாளந்தின் அடிப்படையில் ஊழியத்தை நீ தெரிந்து கொள்ளணும். ஆகவே மற்றவங்க சொன்னாங்க தவறான பொருத்தனைகள், நேர்ச்சைகள், அப்பா அம்மா செஞ்ச நேர்ச்சை, சின்ன வயசுல செஞ்ச நேர்ச்சை, அதை நிறைவேற்றப்படாததுனால அவனுக்கு கேன்சர் வந்துருச்சான். இவர் ஜெபம் பண்ணவுடனே கேன்சர் சுகமாயிடுச்சான். இப்படிப்பட்ட பொய்யான சாட்சிகள் டிவிலையும் சரி கூட்டத்திலையும் நிறைய சாட்சிகள் இப்படிலாம் வரும். நம்முடைய தேவன் குரூயல் தேவன் அல்ல, கொடூரமான தேவன் அல்ல. அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு பிள்ளை என்ன செய்ய முடியும்? அன்னைக்கே ஆண்டவர் சொன்னாரே, அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறது இன்னொருத்தன். என்ன நியாயம் இது? அவன் ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். ஆகவே நேர்ச்சைகள், தவறான விதத்தில் செய்யப்பட்ட நேர்ச்சைகள், அவசரத்தில் ஆத்திரத்தில் காரியம் எப்படியாவது நடந்தா போதும்னு சொல்லி செய்யப்படுகிற நேர்ச்சைகள், அதனால வருகிற பின்விளைவுகளை பற்றி நீ யோசிக்காம செஞ்ச நேர்ச்சைகள், அவைகள் கர்த்தரால் மன்னிக்கப்பட முடியும். ஆண்டவருக்கு தெரியும் நீ பின்னாடி உள்ள நடக்க போற காரியத்தை பத்தி யோசிக்காம அவசரப்பட்டு நேர்ச்ச பண்ணிட்டேன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவர் நல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், கொடூரமான தேவன் அல்ல. நேர்ச்சையை நிறைவேற்றாததுனால உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். அர்த்தமில்லாத நேர்ச்சைகளை
கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார். ஏன்னா அறியாம உள்ள காலங்களில யாரும் உனக்கு கைட் பண்ண யாரும் இல்லாததுனால நீயாக செஞ்சுக்கிட்ட நேர்ச்சி அது. இந்த நேர்ச்சியை நம்ம செய்யலாமா வேண்டாமான்லாம் நீ யாருகிட்டயும் ஆலோசனை கேட்கல, ஊழியக்காரங்கிட்ட கேட்கல, வசனத்தின்படி நீ செய்யறியான்னு வசனத்தை நீ பார்க்கல. ஆகவே இன்னைக்கு பகல்ல கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பவே நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது நான் பப்ளிக்ல பேசுனா நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்க சாயந்தரம் கூட்டத்துக்கு வர்றதா நீங்க அதை கேளுங்க. வர முடியல அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்தாங்க. வர முடியலன்னா ரெக்கார்ட் பண்றாங்க, ஒவ்வொரு நாள் பிரசங்கமும் ரெக்கார்ட் பண்றாங்க, சிடி வாங்கிக்கங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்றேன் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆகவேதான் முகவுரையாக இந்த பதில உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தது, நிறைய பேர் இப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறது குறைவாக போயிடுச்சு. டெல்லி பிரயாணம் பண்ணி போகும்போது ட்ரெயின்லேயே தான் நான் வாக்கிங் போவேன், ஏன்னா வெளியில் இறங்கி நடக்க முடியாது, நடந்தால் ட்ரெயின் போயிடும். அதனால் S1 கோச்சிலிருந்து S18-20 கோச் வரைக்கும் காலையில் நடப்பேன், இந்தாண்டியும் அந்தாண்டியும் நடந்துக்கிட்டே இருப்பேன். இந்த காலங்காத்தால் நடக்கும்போது சிலர் எல்லாம் அவங்கவுங்க பர்த்தில் உட்காந்து பைபிள் வாசிக்கிறத பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய வாக்கிங் எல்லாம் முடிஞ்ச உடனே உடனே அவங்கள பார்த்து, நீங்க எந்த ஊரு, எங்கிருந்து எங்க போறீங்க, இப்ப டெல்லிக்கு தான் போறீங்களா, இல்லைங்க லீவ்ல வந்தேன், நான் அங்கதான் அங்கே தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்க புருஷன் அங்க தொழில் பண்றாரு, லீவில் இப்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டு போறோம், ரொம்ப சந்தோஷம். அதுவும் காலங்காத்தால நீங்க பைபிள் வாசிக்கிறது எனக்கு உள்ளத்துல ரொம்ப பெரிய சந்தோஷம், ரெண்டு மூணு பேர் அங்கே பைபிள் வச்சிருக்கிறத பார்த்தேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஐயையே இது பைபிள் இல்லைங்க, 1000 தோத்திரம் 5000 தோத்திரம் நாங்க. அப்பதான் வந்தது அடி வயிற்றுலேருந்து ஒரு எரிச்சல். நிறைய பேருக்கு இப்போ பைபிள் அவசியம் இல்லை, 1000 தோத்திரம் 5000 தோத்திரத்தை பொண்ணா போதும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாரோ எழுதின தோத்திரத்துக்கு தேவன் எப்படி அதற்கு சந்தோஷப்படுவார், அது தோத்திர பலின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் உன்னுடைய உள்ளத்திலிருந்து வரணும். தாவீது என்ன சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்ததை சபை நடுவே சொல்லுவேன், எனக்கு செய்ததை, அதை தான் நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியா செலுத்தணுமே தவிர, ஊராமோட்டுக்கு செஞ்சது நீயே ஸ்தோத்திரம் பண்ற, எரிகோ மதிலை இடித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர, அதுக்கு ஏன் ஸ்தோத்திரம் பண்ற, எகிப்து ஜனங்களை வண்டுகளினாலே வாதிச்சிற ஸ்தோத்திரம்ன்ற அவன் என்ன பாடுபட்டு இருப்பான், எதிரி படுற பாடு உனக்கு தோத்திரம் பண்ண வைக்குது. தேவன் அந்த தோத்திரத்தை அங்கீகரிப்பாரா? அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்குது. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஸ்தோத்திர புஸ்தகத்தையே கையில வச்சு மனப்பாடம் பண்ற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதென்ன சுப்ரபாதம் நினைச்சீங்களா? இதனாலேயே நிறைய பேருக்கு இப்ப பைபிள் வாசிக்க மனசு இல்லை. இது நிறைய தோத்திரம் பண்ணிட்டோம்னாக்க போதுங்க, ஜபமால உருட்டுற மாதிரி தோத்திரத்தை நிறைய பண்ணிட்டோம்னா போதும், அன்னைக்கு பைபிளே வாசிக்க வேண்டாம், ஆசீர்வாதம் கிடைச்சிரும் நினைச்சுக்கிறாங்க. தேவன் அதுல பிரியமாக இருக்க மாட்டார். உனக்கு செய்ததை தேவனுக்கு சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அந்த காலத்துல ட்ரெயின்ல இறங்குவேன், டேனிஷ் பேட்டைக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் தான், அந்த சைக்கிள்ல அங்கே டேனிஷ் பேட்டை போகிற வரைக்கும் ஒத்தடி பாதை தான். அந்த காலத்தில் எல்லாம் வேலை முள் மரங்கள் அடர்ந்துருக்கும், அதுக்குள்ளே பூந்து தான் போகணும். ஒவ்வொரு தடவை போகும்போதும் பஞ்சர் பஞ்சராகவே ஆகும். சைக்கிள் கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் பஞ்சர் போட சொன்னால் அவன் பிரிச்சுட்டு சொல்லுவான், சார் இது டியூபா டயரா, பஞ்சர் போட ஒரு இடத்துல கூட கேப் இல்லை, எல்லாமே ஒட்டி கிடக்குது, இதில் எங்கே நான் பஞ்சரை போடுறது. அவன் சொல்லாம சொல்றான், ஒரு டாக்டரா இருக்கிற ஒரு டியூப் வாங்க உனக்கு வியவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி சொல்லி காமிக்கிறான். அந்த காலத்தின் ஆரம்ப கால வறுமை, டியூப் வாங்க ரொம்ப நாள் யோசிச்சேன், டயர் வாங்க ரொம்ப நாள் யோசிச்சேன், அது ஏன் சைக்கிள் இல்லை, ஊரா முட்டு சைக்கிள், அதுதான் ஆரம்ப காலத்தில் எடுத்து நான் ஓட்டிட்டு இருந்தேன்.
ஏறக்குறைய சில மாதத்துக்குள்ளேயே கர்த்தர் என்னை ஊழியத்தில் என்னை உபயோகிக்க ஆரம்பித்த உடனே நெய்வேலியில் நான் பிரசங்கம் பண்ண, நான் தங்கின வீட்டில் இன்ஜினியர் வீடு, அந்த வீட்டில் செவ்வறு ஓரமாக சாட்சி வச்சிருந்த புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு மேட் இன் இங்கிலாந்து, மிஸ்டர் டபிள்யூசி செல்வராஜ்ன்றவர் சீஃப் இன்ஜினியர் நெய்வேலி. அப்போ நான் சொன்னேன், ஏன் இப்படி ஒட்டடம் அடைஞ்சு கிடக்குது, இதை அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையாவது சும்மா ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாமே. இல்லைங்க டாக்டர், எனக்கு இதை தொடர்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, இதில் தான் நான் பாவம் செய்கிறதுக்கு நான் போகிறது பாண்டிச்சேரிக்கு. அப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருந்தேன், மனந்திரும்பினேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியை தொடவே எனக்கு இஷ்டம் இல்லை. கம்பெனி எனக்கு ஜீப் ரெண்டு கொடுத்துருக்குது, நானே சொந்தமாக கார் வாங்கியிருக்கிறேன், இந்த வண்டி இப்போ உபயோகப்படுத்துறதில்லை. ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு, ஊழிய ஸ்தாபனத்துக்கு கொடுக்கலான்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இந்த வண்டியை விடுறதுக்கும் மனசு இல்லை, ஏன்னா மேட் இன் இங்கிலாந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு ரெண்டாவது தடவையும் அதே சர்ச்சில், ஏஎல்சி சர்ச், ஆர்காட் லூத்தரன் சர்ச்சில் கன்வென்ஷன் பேசும்போதெல்லாம் அவர் வீட்டில் தான் தங்க வைக்குவாங்க. ரெண்டாவது தடவையும் கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன், எங்கள் அம்மா சொன்னாங்க, யாரோ நெய்வேலியிலேருந்து ஒரு இன்ஜினியரான் இந்த வண்டியை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு, ஆர்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரூபாய் பெற்றுக்கொண்டேன்னு கையெழுத்தும் போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு கையெழுத்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி அவரே கையெழுத்து போட்டு என் கையில் கொடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயே போயிட்டார். அந்த காலத்தில் ராயல் என்ஃபீல்டு ரொம்ப விலை அதிகம் உள்ளது. அந்த பணத்துக்கு நான் எங்க போவேன், அவ்வளோ பணத்தை என்னால் கொடுக்க முடியாத ஆரம்ப கால சூழ்நிலை. ஆனாலும் இவ்வளோ விலை இருந்த அந்த வண்டிக்கு 9,000 ரூபாய் ஒரு செக் எழுதி ஒரு கவரில் போட்டு அவருக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சேன். அவரு அந்த செக்கை 5 துண்டாக கிழிச்சு அதே கவருக்குள்ள போட்டு வேறொரு கவரில் போட்டு, தயவுசெய்து திருப்பி அனுப்பாதீங்க, இது நீங்க செய்யற ஊழியத்துக்காக நாங்கள் கொடுக்கறது, பணத்துக்காக இதை நான் கொடுக்கல என்று சொல்லி அவர் சொன்ன போது சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத சந்தோஷம். நான் அந்த மாதிரி வண்டியை வாங்கணுன்ற கற்பனை பண்ணி கூட நான் பார்க்கல. ஆனா இன்னைக்கும் அந்த வண்டி இருக்குதுங்க, 43 வருஷம் ஆச்சு. 2 தடவை ரிட்டையர்ட் ஆயிடுச்சுங்க, அது 3 தடவை ஆயிடுச்சு. ஆர்டிஓ ஆபீஸ்ல சொல்றாங்க இதுக்கு மேல ரினியூல் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இப்ப ஒரு 5 வருஷம் போனா போகுதுன்னு மெக்கானிக்கல் சர்டிபிகேட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் ஓட்ட முடியாது, சும்மா தான் என்னோட தான் இருக்குது. ஆனால் விற்கிறதுக்கு மனசு இல்லை, ஸ்டார்டிங் ட்ரபிளே இல்லாமல் மேக்னேட்டோவில் ஓடுற வண்டி அது. இப்போவும் அதே வண்டியில் தான் ஓட்டுவேன். அந்த வண்டியில் காலை தூக்கி போடும்போதெல்லாம் அந்த ஓட்ட சைக்கிளை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். பஞ்சர் போடுறதுக்கு வழி இல்லாத நாட்களில் எனக்கு அந்த சைக்கிளில் நான் பிரயாணம் பண்ணினேனே ராஜா, நான் கேட்காமலே எனக்கு இவ்வளோ உழவி இருந்த பணக்காரங்க வாங்குற வண்டியை எனக்கு நீர் கொடுத்துருக்கிறீரே. 1 சாமியிலுடைய புஸ்தகம் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனம் அடைவார்கள். ஆகவே ஊழியத்தின் பாதையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த, உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் எனக்கு செய்ததை ஆண்டவர் ஜனங்களுக்கு மத்தியில் நன்றி சொல்ல வேண்டும், துதிக்க வேண்டும். தனியா இருக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், வண்டியில் போகும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், இப்படியும் கிருபை செஞ்சிருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கும் தெரியாம எத்தனை ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினீர் ஸ்தோத்திரம். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை உயிரோட வச்சிரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த படிப்புக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த டிகிரிக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஊராமோட்டுக்காரங்க எழுதின புஸ்தகத்தை, ஸ்தோத்திர புஸ்தகத்தை வாசிக்கிறதல்ல, அதை கேட்கறதல்ல, அதை கேட்டுக்கொண்டே நான் வெங்காயம் அறியறேங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஆனா உள்ளத்துக்குள்ளேயே கர்த்தாவே, இந்த வெங்காயம் அரைஞ்சி குழம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு எங்க குடும்பத்தினுடைய நிலைமை நீர் ஆசீர்வதிச்சிரு, இந்த சாப்பாடு இல்லாம தினசரி கஞ்சி மாத்திரமே குடிச்சிட்டு போற குடும்பங்கள் எத்தனை உண்டு,
எங்க குடும்பத்தை உயர்த்தினீரே, இந்த கோயம்புத்தூருக்கு வரும்போது நாங்க எப்படி வந்தோம், ஆனா இன்னைக்கு எங்க நிலைமையை எப்படி உயர்த்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரோ எழுதி வச்ச ஸ்தோத்திரத்தை தயவுசெய்து படிக்காதீங்க. உனக்கு செய்ததை ஆண்டவருக்கு சொல்லு, மற்றவங்களுக்கு சொல்லு. நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கடந்து போகலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நம்ம படைத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க உண்ணமாக ஜெபிப்போம். காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி மக்கதோனியா சபையினர் செய்தது போல செய்யும்போது தான் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். 2 கொரிந்தியர் 8:4-5 முதலாவது அவர்கள் தங்களையும் பிறகு தங்களுடையதையும் கர்த்தருக்கு கொடுத்தாங்களாம். உன்னை கொடுக்காம நீ எவ்வளோ 1000 நீ ஆலயத்துக்குன்னு கொடுத்தாலும் சரி, மிஷினரி பணிக்குன்னு கொடுத்தாலும் சரி, கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். கொடுத்ததெல்லாம் வாங்கிறதுக்கு இது திருப்பதி உண்டி அல்ல. ஆனால் கர்த்தர் கொடுக்கறத கவனிப்பார். எதுலேருந்து எடுக்கிற, எதுலேருந்து கொடுக்குற, என்ன நோக்கத்தில் கொடுக்குற, அதெல்லாம் கவனிப்பார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஓகேயா? எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 2வது நாள் கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் 2வது மாதத்தில் நீர் ஆவிக்குரிய கூட்டங்களை இப்படியெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் படைத்த காணிக்கைகளை அற்பமாக இருந்தாலும் தேவரீர் அதை அங்கீகரித்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தர வேண்டும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமீன். வாசிக்கப்பட்ட பகுதியில் எத்தியோப்பியா தேசத்திலே ராணி ஆண்டு கொண்டிருந்தா. அவளுக்கு ஒரு மந்திரி, நிதி மந்திரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் கையில் எப்படியோ வேத புஸ்தகம் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சதுன்றதெல்லாம் தெரியல. அந்த வேதத்தில் இருக்கிற யகோவா யாவே தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டான். அவரை துதிக்கணும், அவரை ஜெபிக்கணும், அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்னா எருசலேமுக்கு போனாதான் அப்படின்றது அந்த காலத்தினுடைய அபிப்பிராயம். ஏன்னா முதல் ஆலயத்தை கட்டுகிற சமயத்தில் ஆண்டவர் சத்தியம் பண்ணி கொடுத்தார், இந்த இடத்தில் செய்யப்படும் ஜபத்தை என்னுடைய கண்கள் பார்க்கிறதும் என்னுடைய செவிகள் கேட்கிறதுமாக இருக்கும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதே ப்ராமிஸை அவர் சொல்கிறார். ஆகவே எல்லா ஜனங்களும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பஸ்கா பண்டிகை சமயத்தில் எப்படியாவது எருசலேமுக்கு போய் தங்களுடைய வேதனைகள் எல்லாம் கொட்டிட்டு வருவாங்க, ஜபம் பண்ணுவாங்க, ஆண்டுக்கு முன்னாடி விண்ணப்பங்கள் பண்ணுவாங்க. ஆக இவனும் அந்த புதிய தெய்வத்தை, தான் ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கென்று எத்தியோப்பியா தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவில், எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவினுடைய மூலையில் நீங்கள் பார்க்கலாம், தலையில் அதிசபாபா என்று சொல்லப்படுகிறது அதனுடைய தலைநகரம். அங்கே இறங்கிட்டு தான் இஸ்ரேலுக்கெல்லாம் போகணும். ஆகவே ஆப்பிரிக்க நாட்டினுடைய அந்த தலைநகர் பாகத்தில் ராணி ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தில் அந்த மந்திரி இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தொழுவதற்கு எருசலேமை நோக்கி வந்துட்டுருக்கிறான். ரதத்தில் வந்துட்டுருக்கிறான். வந்து திரும்பி போகிற விஷயத்தை தான் பைபிள் சொல்லுது. வந்தவன் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினானா இல்லையான்றதை பற்றி சொல்லலை பைபிள். வந்தவன் தேவனை தொழுது கொண்டானா இல்லையான்றதை பற்றிலாம் பைபிள் சொல்லலை. ஆனால் திரும்பி போகும்போது அவன் தோல்வியோடு திரும்பி போகிறான், வெறுமையாக திரும்பி போகிறான், ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறான். எந்த பைபிளை நம்பி அத்தனை மைல் தூரம் மாதக்கணக்காய் வாரக்கணக்காய் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்தானோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை. காரணம் என்ன, எப்படி அதை நாம் யூகிக்க முடிகிறது? இந்த மந்திரின்னு தான் தமிழில் எழுதியிருக்குது, தவிர இந்த மந்திரிக்கு ஒரு பலவீனம் ஒன்று இருக்குது. ஆங்கில வேதத்தில் யூனக்குன்னு எழுதியிருக்கோம், மலையாளத்தில் ஷன்னன்னு எழுதியிருக்கோம். அப்படின்னாக்கா அன்னகன் அப்படின்னு அர்த்தம். அன்னகனுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்குது. இயற்கையிலேயே
ஆண் உணர்ச்சி இல்லாம பெண் உணர்ச்சியும் இல்லாம அப்படி பிறக்கிறவங்க, ராஜ்யத்துக்காக அன்னகர்களாக ஆக்குறவங்க, ராஜா அரண்மனையில் இருப்பாரு, ராணி அந்த புறத்தில் இருப்பாங்க, அந்த புறத்தில் காவல் காக்கிறதுக்கு பொம்பளைங்களை காவல் காக்க விட முடியாது, ஒரு இலை அசைஞ்சாலும் உள்ள ஓடி போயிடுவாங்க பயந்துக்கிட்டு. அதனால ஆம்பளைங்களை தான் போர் வீரர்களை அங்கே வைப்பாங்க. ஆனா ராஜா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராணி கிட்ட பிரவேசிக்கிறது. அவருக்கு நிறைய வைப்பாட்டிகளும் நிறைய பொண்ணுகளும் அவருக்கு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்குது. அதனால அரண்மனைக்குள்ள அந்த புறத்தில் ராணி இருக்கிற இடத்துல தப்பு தண்டா நடந்துடக்கூடாது, ஆம்பளைங்களை காவல் காக்க வைக்கிறோமே ஏதாவது தவறு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன செய்வாங்க, ஆண்களுடைய விதையை அறுத்துருவாங்க. ஸ்க்ரூட்டம் ரிமூவ் பண்ணுறதுன்னு பேர், அது விதை அடிக்கப்படுகிறது. நல்ல ஹைபிரிட் டாகுகளை வீட்டில் வளர்த்தும் போது சீசன் டைமத்தில் எல்லாம் பெண் நாய்கள் தூரத்தில் இருக்கும் போதே அதுக்கு தெரிஞ்சிடும், அது சங்கிலி அறுத்துக்கிட்டு வெளியே போகிறதுக்கு தான் பார்க்கும். அதனாலேயே என்ன பண்ணிடுவாங்க, வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு அதனுடைய விதையை அறுத்துடுவாங்க, அது விதை அடிக்கிறதுன்னு பேர். அதே மாதிரி மாட்டும் கூட நல்ல புஷ்டியாக வளர்றதுக்கு மாட்டினுடைய விதையும் அடிக்கப்படுறது நீங்கள் சந்தையிலலாம் நீங்கள் பார்க்கலாம். சந்தையில் தான் அந்த வெட்டினரி டாக்டர் மாதிரி உட்காந்துருப்பான் ஒருத்தன், அவன் விதை அடிக்கிறவன், அவன் மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி, அவன் படிக்காதவன் ஆனால் விதை அடிக்கிறதுக்கு தெரியும் அவனுக்கு. அப்படிப்பட்ட ராணிக்கு பக்கத்தில் நிதி மந்திரியாக வேற உக்காந்துருக்கிறான், தப்பு தண்டா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இவன் விதை அடிக்கப்பட்டவன். அந்த காலத்தில் சட்டம் இருந்தது, உபாகம புஸ்தகம் 29 அதிகாரம் முதல் வசனத்தில் விதை அடிக்கப்பட்டவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்போ இவனுக்கு அந்த சட்டம் அவனுக்கு தெரியாது. எருசலேமுக்கு வந்து ஆலயத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி ஆலயத்தினுடைய வாசலில் சட்டங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கும், யார் யார் உள்ளே போகக்கூடாது. அவன் ஆசாரியனாக இருந்தால் கூட சரி, செத்துப்போன சவத்தை தொட்டிருந்தா 7 ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே எழுதியிருக்கோம். விதை அடிக்கப்பட்டவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. ஆனால் இவனுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தை அங்கே யார் பார்க்குறான், யாராவது ஆலயத்துக்கு முன்னாடி டாக்டர் உட்கார வச்சு இவனை பரிசோதனை பண்ணி பண்ணியா ஒவ்வொருத்தனையா உள்ள அனுப்புறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவன் பாட்டுக்கு உள்ள போய் தொழுது கொள்ளலாம், யாருக்குமே தெரியாது இவன் விதை அடிக்கப்பட்டவன். ஆனா தேவ பயம் இவனுக்கு இருக்குது. கர்த்தர் என்னை காண்கிற தேவன், அவருடைய கண்களுக்கு முன்பு எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. அது ஒரு டாக்டர் வச்சு பரிசோதனை பண்ண வேண்டாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நான் தொழுது கொள்ளுகிற தேவன் மகா பரிசுத்தர், மகா கோபக்காரர், மகா எரிச்சல் உள்ளவர், இப்படிலாம் அவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். ஆகவே ஜனங்களுக்கு தெரியாது, நான் தகுதி இழந்தவன், நான் உள்ள போலாம வேண்டாமான்றது ஜனங்கள் சொல்ல முடியாது. ஆனா நான் போலாம், என் ஆண்டவர் என் சரீரத்தில் இருக்கிற அவயவத்தில் இருக்கிற பிரச்சனைய அவருக்கு தெரியுமே, அவர் போகக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறத நான் மீறி போயிட்டேன்னா ஜனங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் தண்டிச்சிருவாரே, தேவ கோபத்துக்கு ஆளாயிடுவானே. உள்ளே போக பயந்தான், வெளியில நின்னுகிட்டே ஆண்டவரை தொழுது கொண்டான். அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆவிக்குரிய விதத்தில் யூகிக்க முடியுது, தெளிவா சொல்ல முடியாது ஆனால் யூகிக்க முடியுது. இந்த பயம் இந்த காலத்து ஊழியக்காரங்களுக்கு இருந்தாங்கனாக்கா பாவம் செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் பாவம் செஞ்சுக்கிட்டே துணிகரமாக பாவம் செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யறது, வெளியில் தெரியாது, பாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு
போட்டோவோட ஜாமக்காரன்ல வெளியிட்டு இருந்தேன். ஒரு பெந்தேகோஸ்து பாஸ்டர் ஜபத்துக்காக வந்த பெண்ணுகிட்ட பகல் சமயத்தில் தவறாக நடந்து அவள் கர்ப்பமாகி உடனே அவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்து கர்ப்பத்தை கலைச்சிறதுக்கு 5000 ரூபாய் கையில் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏழுங்க. பாஸ்டருடைய பலவீனத்தை பார்த்து பாஸ்டர் பயப்படுறாருன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த சம்பவம் தூத்துக்குடி நகரத்துக்குள்ள சிலோன் பெந்தேகோஸ்தே சபை. ஏன் அதை சொல்றேன்னா, இருக்கிற சபையிலேயே ரொம்ப சுப்ரீம் ஹோலினஸ் உள்ளவங்கன்னு சொல்லிக்குவாங்க. நாங்கெல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாஸ்டர்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து ஒரு பாஸ்டர் ஏதோ மனஸ்தாபத்தில் சபையை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆனால் ஏதாவது ஒரு பெந்தகோஸ் சபைக்கு போனால் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். இதில் கொஞ்சம் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு நல்ல கட்டுப்பாடு உள்ள சபை சிலோன் பெந்தகோஸ், அதில் போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டார். பண்ணிட்டு 2-3 மாதம் ஆச்சு, அவரை ஜபம் பண்ண கூட அனுமதிக்கவே இல்லை. அவர் பாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, தலைமை பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் இவ்வளோ நாள் நான் இருக்கிறேன், என்னை ஒரு நாள் கூட ஊழியத்தில் உபயோகப்படுத்தலை, ஒரு ஜபம் பண்ண கூட உபயோகப்படுத்தலை, காலையில் பின்னாடி பாஸ்டர்களோடு சேர்ந்து உட்கார வச்ச அந்த கௌரவம் தான், ஆனால் என்னை வாயை திறந்து ஒரு ஜபம் கூட என்னால் பண்ண முடியல, ஏன் பாஸ்டர்? அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். பாஸ்டர் நான் பெந்தகோஸ்து பாஸ்டர், நானே என் கையில் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன், என்ன போய் நீ ஞானஸ்தானம் எடுக்க சொல்றீங்க? நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற அது எனக்கு தெரியும், நீ பெந்தகோஸ் பாஸ்டர்னு தெரியும், ஆனால் கல்யாணம் ஆனவங்க கையில் ஞானஸ்தானம் எடுத்த அது செல்லாது பரலோகத்துக்கு. நாங்கள் கல்யாணம் ஆகாத பாஸ்டருங்க, நாங்கள் கொடுக்குற ஞானஸ்தானம் தான் பரலோகத்துக்கு உனக்கு போகும். இப்படியும் இருக்கிற பாயம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தினுடைய வசனத்துக்கு விரோதமானவர்கள். காரணம் என்னன்னா, நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாம ஊழியம் செஞ்சாக்கா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அந்த கூட்டத்தில் நாங்கள்லாம் இருப்போம். நாங்க கல்யாணம் பண்ணாம அந்த மாதிரி ஊழியம் செய்ய பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க. எங்க கையினால எடுக்கிற ஞானஸ்தானம் தான் சரியான ஞானஸ்தானம். அப்படி நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீங்க ஊழியத்தை நீங்க செய்யலாம். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த தவறான மாதிரி இந்த உபதேசம், இதுக்குள்ள நான் இருக்க நான் பிரியப்படலை. உடனே அந்த சபையை விட்டு வெளியே வந்துட்டார். அப்படி தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். இது தவறான உபதேசம். சபையினுடைய ஊழியக்காரர் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி இருக்கணும். அதனாலதான் தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3 அதிகாரத்தில் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை சரியாய் நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான்? அப்போ ஒரு சபையினுடைய மூப்பனோ ஒரு பாஸ்டரோ அவங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். திருமத்தினுடைய புஸ்தகம் 4 அதிகாரத்தில் சொல்றாரு, விவாகம் செய்யாதிருக்கும்படி அந்த பொய்யர்கள் உங்களுக்கு கட்டளையிடுவார்கள். அவங்களுக்கு என்ன பெயரா? பொய்யர்கள் என்று பெயர். அவங்க சொல்லுவாங்களா, நீ கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய், அதுதான் உனக்கு பொருத்தமானதுன்னு சொல்லுவாங்களாம். ஆனா பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்து சொல்லுகிற காரியம் ஒன்று இருக்குதே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லும் போது நல்லதுன்னு இவங்க சொன்னா இவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? இவங்களுக்கு ஆண்டவர் சொன்னதையே மாத்தி சொல்றவங்க இவங்கெல்லாம். சோ இப்படிப்பட்ட சில தவறான உபதேசத்தினால அவங்க செய்யற காரியத்தில் நிறைய பாவங்கள், ரகசிய பாவங்கள் உள்ள நுழைய ஆரம்பித்து விட்டது. உள்ள நிறைய சகோதரிகள், சிஸ்டர்ஸ் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்திருக்கிறாங்க, இந்த வயிறு கருவுற வேலைலாம் நான் செய்கிறதில்ல, அதுக்குன்னே சில டாக்டருங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை தவிர வேற வேலையே கிடையாது, அவங்க கேஸ் எல்லாம் அவங்க மகளை அவங்க மகனை என்கிட்ட வைத்தியத்துக்கு அனுப்புவார், ஒரு சாதாரண டைஃபாய்டு வியாதிக்காக. ஏன்னாக்கா
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வயிறு கழுவுற வேலையை தான் அந்த டாக்டருங்க செய்கிறாங்க. அதனால் இவங்க படித்ததே மறந்து போயிட்டாங்க. காய்ச்சல் தலைவலின்னா என்கிட்ட அனுப்புகிறாங்க அவங்க மகளுக்கு. அந்த மாதிரி அதில் தான் நிறைய பணம். 2 மாதம்னா அதுக்கு ஒரு பணம், 4 மாதம்னா அதுக்கு ஒரு பணம், 75,000, 80,000 வரைக்கும் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க, நான் அதெல்லாம் செய்யறதில்லை. இது ரகசியமாக அந்த சபையிலிருந்து நிறைய சகோதரிமார்கள் வயிறை கழுவுவதற்காக டிஎன்சி பண்ணுறதுக்குன்னு வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஊழல்கள் நிறைய. ஆவிக்குரிய சபைன்னு தான் பேர். பாஷை பயங்கர பாஷை, தீர்க்க தரிசனம் பயங்கர தீர்க்க தரிசனம். நக்கீரில் முதல் பக்கத்தில் அந்த பாஸ்டருடைய படம் வந்துருச்சு. முதல்ல ஜாமக்காரில் தான் நான் எழுதினேன், அதுக்கப்புறமேல முழு விவரமும் அவங்க போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. 40 லட்சம் கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு. அந்த ஆள் நல்ல பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வயிறு கழுவி சபைக்கே வர்றதில்லை அந்த ஆள். கடைசியில் இப்போ இத்தனைக்கும் அவர் தலைமை பாஸ்டர், 4 பிரதான தலைவர்களில் அவர் ஒருத்தர். இப்போ அவர் அந்த சபையினுடைய புக் ஸ்டாலுக்கு பொறுப்புள்ளவராக நியமித்து வைத்திருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட பலீனத்தது கர்த்தர் தான் சொல்றாரு என்னை கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்ய சொல்லி சொல்றாரு அப்படின்னு. அப்படி அல்ல, சிலருடைய தீர்மானம் இருக்குது. ஆண்டவரே கல்யாணம் ஆயிட்டு பிள்ளை குட்டிங்கெல்லாம் வச்சா நான் நிறைய ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு நிறைய ஊழியம் செய்யணும், நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு வேண்டிய பலத்தை தாரும். அப்போ ஆண்டவர் உனக்கு உணர்ச்சி இல்லாத தன்மையை கொடுக்க மாட்டார், உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய கிருபையை தருவார். அது ஆண்டவருக்காக அன்னகனாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள். இயேசு சொன்ன 3 விதமான கேட்டகரி, பிறக்கும் போதே அன்னகனாக பிறக்கிறவங்க, அதுக்கப்புறம் அரண்மனைக்காகவே அன்னகர்களாக ஆக்கப்படுகிறவர்கள், ஊழியத்துக்காக தன்னை அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட பலவீனங்கள் நிறைய பேர் பாவம் செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறாங்க. தகுதி இல்லாத நிலைமையில ஆண்டவருக்கு தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு. ஆண்டவருக்கு தெரியுமே, நீ தகுதி இழந்தவன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலெல்லாம் அந்த மாதிரி தகுதி இல்லைன்னா அதே இடத்துல ஆண்டவர் அடிச்சிருவார். அதனால்தான் ஆசாரியன் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவன் இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருக்கும், அதை சுற்றிலும் பெல்லு மணி தொங்க விட்டுருக்கோம், கிணி கிணின்னு ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த கயிறை இடுப்பில் இருக்கிற கயிறுக்கு நீட்ட கயிறு ஒன்று வாசப்படி வரைக்கும் இருக்கும். இந்த ஆசாரியன் நேராக ஆலயத்தினுடைய பரிசுத்த பிரகாரத்துக்கு உள்ளே நுழைவார். உள்ளே போனவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தார்னா அதே இடத்துல ஆண்டவர் அடிச்சிருவார், அவன் செத்துருவான். இப்போ போனவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு உள்ளே போய் யாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தா பார்த்தவெல்லாம் செத்துருவான். அதனால தான் இந்த மணி கட்டுறது. மணி ஆடிக்கிட்டே இருந்தா பாஸ்டர் உயிரோடு தாங்க இருக்கிறாரு அப்படின்னு வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு அதுதான் தெரியும், ஆசாரியர் உயிரோடு தான் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். மணி சத்தம் நின்றுடுச்சு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்பாங்க, ஆசாரியன் வெளியே வரலன்னா அதுக்கப்புறமேல வெளியிருக்கிறவங்க அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்க, அப்படியே செத்து போன உடம்பு வெளியே வரும். அந்த காலத்தில் மகா பரிசுத்தம் உள்ள தேவன் தகுதியற்ற ஊழியக்காரர்களை அதே இடத்துல கர்த்தர் அடிச்சிருவார். உசியா ராஜா தேவனுக்கு தூப கலசத்தை எடுத்து காட்டினான். ஆசாரியர்கள் சொன்னாங்க, வேண்டாம் ராஜா, இது நீங்க செய்யக்கூடாது, நாங்க செய்ய வேண்டியது. ஊழியம் செய்யறதுக்குன்னு தான் ஆசாரியர்கள் லேவியர்களை கர்த்தர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ராஜா சொல்றான், என்னுடைய கஜானால இருந்து பணத்தை தான் இந்த ஆலயத்துக்கு நான் செலவழிக்க கொடுக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு நான் தூபம் காட்டக்கூடாதா? எவ்வளோ தடுத்தும் கேட்கல, தூப கலசத்தை எடுத்தான், ஆராதனை காமிச்சான். அதே இடத்துல நெற்றியிலே குஷ்டம் வந்தது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கலாம், நெற்றியிலே குஷ்டம். அந்த காலத்தில் குஷ்டம் வந்துச்சுன்னா பாளையத்துக்கு புறம்பே போயிடணும்,
அதனாலேயே நிறைய பேர் குற்றத்தை மறைச்சு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியில் யாருக்கிட்டையும் தன்னை காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த ராஜா குற்றம் வந்துருச்சுன்னா ஆசாரிகிட்ட போய் காமிக்கணும். லேவி ராகம 13 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், யாருக்கு என்ன குற்றம் வந்தாலும் நேரம் ஆசாரியம்தான். ஆசாரியம் அந்த காலத்தில் 2-in-1, ஆராதனையும் செய்வார் வைத்தியமும் பார்ப்பார். அவர் பார்த்து இது இந்த குஷ்டம் அப்படின்னு சொன்னார்னாக்கா உடனே அவன் பாளையத்துக்கு போயிடணும். இல்லை இது வந்து சாதாரண குஷ்டம் தான், இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா இதுக்கு உள்ளே போயிடலாம், ஜனங்களோட கலந்து கொள்ளலாம். ஆசாரியம் தான் அதை பார்க்கணும், ஆசாரியிடத்தில் போய் முதல்ல போய் உன்னை காட்டுன்னு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னது, கண்கள் சுகமான உடனேயே, குஷ்டரோகம் சுகமான உடனேயே நீ போய் ஆசாரணத்தில் போய் உன்னை காட்டுன்னு சொன்னார். ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படி கட்டளையிட்டு இருக்குது, அதை மீறத்துக்கு ஆண்டவர் பிரியப்படலை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். இப்போ இவனுக்கு நெட்டியில் குஷ்டம் வந்துச்சு, மூட முடியல, மறைக்க முடியல, பக்கத்தில் ஆசாரியன் இருக்கிறான், பார்க்க வேண்டியவன், இது குஷ்டம், பாளையத்துக்கு போகணும்னு கட்டளையிட வேண்டியவன். அது ராஜாவானாலும் சரி ஆசாரியன் சொன்னா சொன்னதுதான். நெற்றியில குஷ்டம் வந்தது, ரதத்துல ஊர்வலமா போக வேண்டிய, அரண்மனைக்கு போக வேண்டிய ராஜா இப்ப நேரா பாளையத்துக்கு. பிச்சைக்காரர்கள் மற்றவங்களுக்கும் கண் முன்னாடி பார்க்க முடியாதபடி இருக்கிற குஷ்டரோகிகள் இருக்கிற அப்படிப்பட்ட கெபிக்குள்ள இந்த ராஜா இப்ப போயிட்டான். எவ்வளவு பரிதாபம் பாருங்க, தகுதியற்ற நிலைமையில ஊழியம் செய்ய தைரியப்பட்டதுனால வந்த வினை இது. அந்த சட்டம் இந்த காலத்திலே இருக்குமானா, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணும் போதே புத்து புத்து புத்துன்னு செத்து போயிருக்கணும். ஏன் இன்னும் சாகாம இருக்கிறாங்க? கிருபையின் காலம், கிருபையின் காலம். ஆண்டவர் எப்ப சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பவே கிருபை வந்துருச்சு. அந்த கிருபையினால தான் இன்னைக்கு நிறைய பேரு செங்கலுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதுன்னா கூட அந்த பாஸ்டருங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அடிக்கப்படலையே. கிருபையின் காலம் இது, அந்த கிருபை எப்பவுமே நீண்டுட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜாக்கிரத, ஊழியன்றது சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு வர்றதுக்கு தகுதியின் அடிப்படையில் அந்த ஊழியம் வச்சுக்கொள்ளணும். தகுதி இல்லைன்னா வைக்கக்கூடாது. கையை வைக்கிறதுக்கே தகுதி வைக்க சொல்றாரு. தீமோத்தேயுடைய புஸ்தகம் 5:22 தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஒருவன் பேரிலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாதே. அவங்கெல்லாம் பாவம் செஞ்சிட்டே கை வைப்பாங்க, ஆனா நீ அப்படி கை வைக்காதே, உன்னை நீ சுத்தமானாக காத்துக்கோ. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நான் மீட்டிங் வரும்போது, நான் பகல் சமயத்தில் வரும்போதெல்லாம் என் கைகளை கர்த்தருக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் நான் வர்றேன். ஆண்டவரே, நான் கை வச்சு ஜெபிக்கும் போது என் கரங்களுக்கு பதிலாக உம்முடைய கை வரணும். என் கையில் யாருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது, என் கையில் யாருக்கும் ஆறுதல் கொடுக்க முடியாது. உம்முடைய கரம் என் கைக்கு பதிலாக வருமானா நான் இப்போ ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரன் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இவன் தைரியமா உள்ள போயிருந்திருக்கலாம், ஆனா தேவ பயம் அவனுடைய உள்ளத்துல. அதனாலதான் மந்திரி என்ன பண்றான், வாசப்படியிலே நின்று தொழுது கொண்டு ரதத்துல புறப்படுறான். ஏமாற்றம், ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் முறுமுறுப்புல காட்டிக்கொள்ளாதபடி எந்த வேதத்தை வாசித்து இந்த தேவாலயத்துக்கு வந்தானோ அதே வேதத்தை திரும்ப எடுத்து வாசிக்கிறான். அதுதான் முக்கியமான காரியம். இந்த வேதம் தான் வழிகாட்டி, இந்த வேதம் தான் வழி காமிச்சது, உண்மையான தெய்வத்தை அறிமுகப்படுத்தினது. அதே வேதம் தான் சோர்ந்து போனதும் தோல்வியுற்றவனுக்கும் ஆறுதல் கொடுக்கிறது. 119:92 உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலேயே செத்து போயிருப்பேன், தற்கொலைக்கு போயிட்டான் ஆண்டவரே. ஆனா பைபிளை கொண்டு வந்து என்கிட்ட நீட்டினாங்க, அதை வாசித்த உடனே இல்லை என் கர்த்தருக்காக நான் வாழுவேன், நான் தற்கொலை பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையை முடிச்சுக்க மாட்டேன், நான் வாழுவேன், என் ஆண்டவருக்கென்றே நான் வாழுவேன். எப்போ அந்த தைரியம் கிடைச்சது?
வேத வசனத்தின் மூலியமாக. அதுதான் ஆறுதல் படுத்துது, அதுதான் பலப்படுத்துது, அதுதான் உன்னை சுகப்படுத்துது. 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். ஆகவே தேவ வசனத்தை இவன் வாசிக்கிறான் ஆறுதல் அடையிறதுக்காக. அது வாசிக்கும் போது சத்தமாக வாசிக்கிறான், அதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. சில சமயத்தில் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வருது, பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வருது, சர்ச்சில் பிரசங்கம் கேட்கும்போது சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருது. தூங்கிறதுக்குனே சிலர் வருவாங்க, உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு சர்ச்சிலையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 64 நான் பார்க்குறேன், 1000 சர்ச்சை பார்த்துருப்பேன். தூங்கிறதுக்குனே எந்திரினா எந்திரிப்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க, பாடுனா பாடுவாங்க. தூங்கிறதுக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது பாருங்க, அது பிரசங்கம் பண்ணுற நேரம். எங்கே இங்கேயே சத்தம் கேட்குது, இங்கேயும் இருக்கிறாங்க அங்கே, அதான் அதனுடைய அர்த்தம். பிரசங்கம் பண்ணும்போது தூங்கினாங்கன்னா முடிக்கும் போது யாரும் எழுப்ப வேணாங்க, அது எப்படி தான் தெரியுதோ தெரியல, தானாகவே முழிச்சுக்குவாங்க. அதை நான் நினைக்கிறேன் அது ஒரு கிருபை தான், அது ஒரு கிருபந்தான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சில பலவீனங்கள் உண்டு. ஸோ அந்த தூக்கம், ஜபத்தில் தூக்கம் வருது அப்படின்னா வாயை திறந்து ஜபம் பண்ணு. சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க, வாய்ப்பாடு படிக்கணும்னா சத்தமாக வாய்ப்பாடு பண்ணு, படி, அப்போ உனக்கு பயஹாட் ஆகும், நீ காணாம மனப்பாடமாக நீ படிச்சுக்க முடியும். செய்யுள் படிக்கிறியா, சத்தமாக வாசி, செய்யுள் மன பதியும், பொயட்ரி அது மாதிரியே பதியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி உனக்கு ஜபம் பண்ணும்போது தூக்கம் வருதா, மௌனமாக ஜபிக்காத, வாயை திறந்து ஜபம் பண்ணு, தூக்க கலக்கம் வராது, நல்ல கான்சன்ட்ரேஷன் உனக்கு வரும். பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வருதா, விளங்கலையா, சத்தமா பைபிள் வாசி. இதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான், ஆவிக்குரிய மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் இப்படி செய்யலாம். ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்தவங்க இன்னும் சத்தம் போட்டு ஜெபிச்சு சத்தம் போட்டு பைபிள் வாசிக்க முடியாது. 10th வரைக்கும் நீங்க சத்தமா, நீ படிக்கிறது கேட்கலையா, படிக்கிற படிக்கிறன்ற சத்தம் இல்லாம இருக்குது, சத்தம் என் காதுல கேட்கல அப்படின்னு அம்மா காரி திட்டுவா, சத்தம் போட்டு படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்ட, நீ PhD வாங்க நீ போற அப்படின்னா தலகாணி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புஸ்தகம். அதெல்லாம் நீ சத்தம் போட்டு நீ வாசினா 10 கூட ஒரு நாளைக்கு நீ வாசிக்க முடியாது. அப்படியே கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே போகணும், மௌனமா அதை வாசிச்சுக்கிட்டே போகலாம். அப்படியே மௌனமாவே ஒவ்வொரு பேஜும் முடிக்க முடியும். அப்பதான் வால்யூம் வால்யூமா உன்னால முடிக்க முடியும். ஆவிக்குரிய ஜீவித்திலையும் அப்படிதான். வளர்ந்த விசுவாசி இப்ப மௌனமாக சத்தமாக வாசிக்கிறதல்ல, மௌனமாக வாசிச்சா நிறைய காரியத்தை நீ கிரகிச்சு கொள்ள முடியும். சத்தமாக ஜெபிக்கிறதல்ல, நீ வளர்ந்த விசுவாசி, இன்னும் நீ சத்தமா ஜெபம் பண்ணாத, நிறைய காரியம் ஜெபிக்க வேண்டி இருக்கும், மௌனமா ஜெபிக்க பழகு. வளர்ந்த விசுவாசிக்கு ஆலோசனை வேற, வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிக்குள்ள ஆலோசனை வேற. இவன் தன்னுடைய துக்கத்தை மறக்க அந்த பைபிளை தான் சத்தமாக வாசிக்கிறான். அவன் வாசிக்கிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அவன் வாசிக்கிறான். பைபிள் அங்கே எழுதல, முன்னையே நான் சொன்ன பாருங்க, ஆவிக்குரிய விதத்தில் நம்ம யூகிக்கலாம், உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த இடத்துல உறுதியாக சொல்லலாம். 53 தான் இருக்குது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல, முடி கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக மௌனமாக இருக்கிற ஆட்டை போல அவர் போகிறார். இந்த விஷயம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயம் எசையா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 53 எழுதியிருக்குது. இதை தான் இவன் வாசிச்சுட்டு வர்றான். பெரிய ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிற பிலிப்பு சமாரியாவில் யாருமே சமாரியர்களை மதிக்க மாட்டாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு சீஷர் மாட்டி சொன்னாங்க, எல்லாரும் வெறுக்கிற மாதிரி நீ சமாரியர்களை வெறுக்காத, புறஜாதிகளை வெறுக்காத, அவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அதனால்தான் ஆண்டவர் கட்டளையிட்டார், முதல் சாட்சி நீ எருசலேமில், அப்புறம் யூதேயாவில், அப்புறம் நீ சமாரியாவுக்கு நீ போகணும், அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்க மத்தியில் இருந்து நீ ஊழியம் செய்யணும், அவங்களையும் நான் நேசிக்கிறேன், அவங்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறேன். சமாரியா ஊழியத்தை முடிச்சு எருசலேமுக்கு பிலிப்பு வர்றான். ரொம்ப நிறைய ஊழியம் பெருகி போச்சு, பெரிய காங்கிரிகேஷன்.
ஆனால் திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒருத்தனுக்காக இதோ அவன் ரிட்டர்ன் ஜேர்னி, எருசலேமிலிருந்து அந்த வழி, அவன் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வழி, அது திரும்பி போகிற பாதை அது. அந்த பாதையில் நீ போ, ஒரு ரதம் ஒன்று போகும், அதில் நீ போய்க்கோ, அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன என்னத்துக்கு அனுப்புறாரு, ஏதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் ஊழியத்துக்கு தான், ஊழியக்காரனா ஊழியத்துக்கு தான் அனுப்புவார், அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கல்ல. ஆகவே ஊழியத்துக்குன்றது இவனுக்கு தெரியும், என்ன மாதிரி ஊழியம்னு தெரியாது. ஆனால் சில சமயத்தில் ஊழியத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற சமயத்தில் சில இடங்கள் நமக்கு கிடைக்கல போது ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப மனசு வேதனை ஆகிடும், ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. சமீபத்தில் ஒரு கேரளாவில் சீனியர் மோஸ்ட் பிஷப் எலெக்ஷனில் முதல் அதிகமான ஓட்டு வாங்கினவர். ஆனால் இந்த காலத்தில் தான் எப்படி எப்படியோ பணம் கொடுத்தலாம் விலைக்கு வாங்குறாங்களே, அந்த மாதிரி வாங்கி மற்றவங்க வந்துட்டாங்க. ஆனால் அதிகமான ஓட்டு பெற்றவர் வாங்க முடியல, தோத்தாச்சு, புது பிஷப் வந்தாச்சு. ஆனால் தனக்கு ஈக்குவலாக அதிகமான மார்க்கை தன்னை விட வாங்கினவராச்சே ஓட்டு வாங்கின, அந்த மதிப்பு இல்லாமல் பழி தீர்க்கும் எண்ணத்தில் மிக உயர்ந்த ஹை சர்ச்சில் இருந்தவரை கொண்டு போய் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன சர்ச்சில் போய் பாஸ்டராயிருன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. வந்த உடனே முதல் கையெழுத்து, முதல்வர் ஆன உடனே முதல் கையெழுத்து போட்டாங்கன்னு பேப்பரில் வாசிப்பாங்களே, அந்த மாதிரி இவர் செஞ்சிட்டார். எப்படிப்பட்டது, இப்படிலாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பழிவாங்குதலுக்குரிய ஊழியக்காரங்க. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இதெல்லாம் கேட்க அந்த ஐயரு நான் ஊழிய செய்கிற இடத்துல தனியாக வந்து சொல்லி கண்களிலெல்லாம் கண் கலங்கிடுச்சு அவருக்கு. என்ன மாதிரி ஹை பொசிஷனில் இருந்தேன், எத்தனை லெவலில் சின்னாடு என்ன, எந்த நாட்டுக்கெல்லாம் என்னை அனுப்பிச்சு, என்ன அப்படி ஹை பொசிஷனில் இருந்த எனக்கு இன்னைக்கு ஒரு முதல்ல சாதாரண உபதேசியார் வேலை செய்கிற இடத்துல கொண்டு போய் என்ன கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க, என்னால் இது தாங்கிக்க முடியல. இப்போ நான் சொன்னேன், இதுதாங்க ஊழியம். ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் தீரணும். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, எல்லா இடத்துலையுமே பொறாமை உள்ளவங்க இருக்கிறாங்க, பகையை தீர்த்துக்கிறவங்க இருக்கிறாங்க, வெறுப்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் தான் கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் வச்சிருக்கிறார். ஒரே ஒருத்தனுக்காக பெரிய ஊழியத்தை விட்டுட்டு போன்னு சொன்னப்போ பிலிப்பு ஒரு வார்த்தையை எதிர்த்து பேசலையே. உடனே ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஊழியத்தை விட்டுட்டு எப்படி நான் போகிறதுன்னு கேட்கவே இல்லை, உடனே போயிட்டான். அதுவும் போன சுகமான ஊழியமா, ரதம் போகுது, கூடவே ஓடிக்கிட்டே போறான், தொங்கு தொங்கு தொங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஏன், ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கிறான். சுவிசேஷம் சொல்லுவதற்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கணும். பார்த்த உடனே சுவிசேஷம் சொல்லணும்னு வெறி வந்துடக்கூடாது. அவனுக்கு சில பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் சூழ்நிலையில சோர்ந்து போற வேலையில பார்த்து உன் மூஞ்சி வாடலா இருக்குது, உன் பிரச்சனை என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் அதை தெரிஞ்சுக்கலாமா, உடனே சொல்லும்போது நான் என்னுடைய தேவன்கிட்ட இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிக்கிறேன், அடிக்கடி உனக்கு வர்ற அந்த வயிற்று வலி இன்னைக்கு ராத்திரி நீ சுகமா நீ படுத்து தூங்கணும், நாளை காலைல என்கிட்ட வந்து சொல்லணும். சொன்ன உடனே அடுத்த நாள், ஐயோ அதே மாதிரி தாங்க, நேற்று ராத்திரி எந்த மாத்திரையும் சாப்பிடாம நல்ல சின்ன குழந்தை மாதிரி தூங்கி எந்திரிச்சிட்டேன், என்ன ஜெபம் பண்ணீங்க. அப்பதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் பிரார்த்தித்தது இயேசுவினிடத்தில், அந்த இயேசு யாரு, சூழ்நிலைய அவைல் பண்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், கூடவே ட்ரெயின்ல ஜேர்னி பண்றவங்க, பஸ்ல போறவங்க, பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை அவங்க தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல வரும்போது இயேசுவை பத்தி சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு. அதுக்காகவே நீ காத்திருக்கணும், ஆண்டவரே ரொம்ப நாளா என் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும்னு ஆசை,
ஆனா ஒரு எனக்கு தருணமும் கிடைக்கல. எப்படியாவது ஒரு தருணத்தை தாரும் சுவாமி, அவங்களுக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லணும். அந்த வீட்டுக்குள்ள அவங்க ரொம்ப படாத பாடு படுறதை நாங்க இங்கிருந்தே கவனிக்கிறோம். அவன் நிம்மதி இல்லை. அந்த இயேசு உன்னுடைய குடும்பத்தை மாத்தி தருவார், உன் புருஷனை மாத்தி தருவார் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும். வாய்ப்புக்காகவே நம்ம காத்திருக்கணும். இவனும் அதே மாதிரி ஓடுறான் வாய்ப்புக்காகவே. இவன் சத்தமா வாசிக்கிறது இவன் காதுல நல்லா கேக்குது. அது எந்த அதிகாரம்ன்றதும் இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்பதான் அவன் கேக்குறான், அம்மா நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறான். அவன் சொல்றான், ஒருத்தன் யாராவது ஒருத்தன் எனக்கு விளக்கி சொல்லனா இது எப்படிங்க புரியும்? இது என்னமோ ஆடுன்னுது, அடிக்கப்படுகிற ஆட்டை போல அப்படின்னுது, முடி கத்தரிக்கனுக்கு முன்னாடி மௌனமா இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ இவன் பைபிளை வாசிக்கிறவன் மாத்திரமல்ல தியானிக்கிறவன்றது நல்லா தெரியுது. சும்மா கடகடன் வாசிக்கிறவன் அல்ல, ஆடுன்னு சொல்லுதே. இந்த ஆடு ஏதோ ஒரு அர்த்தத்தை குறிக்க கூடியது. இந்த ஆடு யாரா இருக்க முடியும்? இதுதான் அவனுடைய கேள்வி. இதுக்கு மேல அவனால படிக்கவே முடியல. அந்த சந்தர்ப்பத்தை இவன் பயன்படுத்திட்டான். உடனே அவன் சொல்றான், இதை யாராவது விளக்கி சொல்றதா இருந்தாக்கா நிச்சயமா எனக்கு புரியும், சொல்லுகிறவன் யாரும் இல்லையே. உனக்கு அப்படி தெரியும்னாக்கா நீ ரதத்துல ஏறு, இந்த வண்டியில ஏறிக்கோ. வண்டியில ஏத்திட்டாங்க, ஓடிட்டே இருந்தவனுக்கு இப்ப சுகமான பிரயாணம். உடனே இந்த அடிக்கப்படுகிற ஆடுன்னா என்ன அர்த்தம்? இந்த தீர்க்கதரிசி வரப்போகிற காரியத்தை முன்னறிக்கிறவன். அப்போ இந்த உலகத்துல பாவ விமோசனத்துக்குன்னு பிதா ஒரு திட்டம் விட்டுருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி சாவதற்கென்றே வந்த ஆட்டுக்குட்டி இது. அப்ப எப்படி இதை நான் புரிந்து கொள்கிறது? பைபிள் இன்னொரு பக்கம் பாருங்க, யாத்திராகமும் 13 அதிகாரம் 13 வசனத்துல, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்னை குறித்தே எழுதியிருக்கிறார்னு இயேசு சொன்னாரு. அப்போஸ்தலன் முடிகள் 10 அதிகாரத்திலையும் சீஷர்கள் சொல்றாங்க, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்தே எழுதியிருக்கிறார்கள். மோசே என்ன எழுதியிருக்கிறான்? யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கழுதையின் தலையீற்றுகளை எல்லாம் ஒரு ஆட்டின் குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, அப்படி மீட்டுக் கொள்ளாவிட்டால் அதனுடைய கழுத்தை முறித்து போடு. கழுதைக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி, கழுதையின் தலையீற்று எல்லாம் அப்படின்னாக்கா கழுத போட்ட குட்டி இருக்குது இல்லையா, முதல் குட்டி, அதெல்லாம் நீ வெட்டணும். அப்ப வீட்டில் இருக்கிற பையன் சொல்லுவான், கழுதைக்குட்டி ரொம்ப அழகா இருக்குமே அதை போய் வெட்டுறதா, ஆகவே வேண்டாம் வெட்ட வேண்டான்னு பையன் அப்பா கிட்ட கேட்பான். அப்போ மகனுக்காக நீ அந்த குட்டியை நீ வெட்டக்கூடாது அப்படின்னாக்கா அதுக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து வெட்டு. அப்ப இந்த கழுதைக்குட்டியை நீ காப்பாத்தலாம். கழுதை என்பது யாராலும் விருப்பப்படாத ஒரு மிருகம். மற்ற மிருகத்தெல்லாம் கட்டி போட்டு தீனி போடுவாங்க, கழுதிக்கு அப்படி அல்ல. எங்க குட்டிச்சோர்லையாவது இருக்கும், இவன் தேவைப்படும் போது கூட்டிட்டு வந்துடுவான். அப்படி தள்ளப்பட்ட ஒரு ஜாதி, பரலோகத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, பாவிகள் என்று சொல்லப்படுகிறவங்க. அப்ப இந்த கழுதைக்குட்டிய கொல்லாமல் இருக்கணும்னாக்கா ஆட்டுக்குட்டியினாலே இந்த கழுதை காப்பாற்றப்பட வேண்டும். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுது, பிற்காலத்தில் உன் பிள்ளைகள் இது என்ன என்று கேட்பார்கள். என்ன அழகா தீர்க்க தரிசனம் சொல்லுது பாருங்க. இப்ப கேட்டா அதுக்கு அதுல புரிய வைக்க முடியாதுன்னு அர்த்தம். கழுதிக்கு பதிலாக ஆடுனா அது புரிய வைக்க முடியாது. இது ஆவிக்குரிய அர்த்தம். இது தீர்க்க தரிசனம். பிற்காலத்தில் இதுக்கு விளங்கும். எப்போது? இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையில் அறையுண்டு செத்து போவார். அப்போ உன்னுடைய பிள்ளை கேட்கணும், ஏன் அவர் அப்படி சாகணும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் கழுவ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்தார். எபிரேயர் 9:11 சொல்லுதார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இது பிதாவினுடைய திட்டம். அதனாலதான் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிற சமயத்தில் இயேசு அந்த பக்கமாக போகும்போது அவர் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இதுதான். மோசே எழுதுனானே, கழுதிக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டப்படணும், அப்ப கழுதை காப்பாற்றப்படும் சொல்லிச்சு இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டி தான் இது.
இந்த இயேசு கொல்லப்பட வேண்டியவர், வெட்டப்படுகிற சமயத்தில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, மூஞ்சில துப்பினாலும் எதிர்த்து பேச மாட்டாரு, ஏன்னா சாவதற்கென்றே திட்டமிட்டு வந்தவர். இதனுடைய விவரத்தெல்லாம் சொல்லி அப்ப இந்த இயேசு யாரு? அப்பதான் பிலிப்பு சொல்றான், சில மாசத்துக்கு முன்னாடி எருசலேமில் ஒருத்தர் சிலுவையில் அறிஞ்சாங்க. ஆமாமா, ஏதோ ஒரு மத கலவரம் மாதிரி வந்து ஒரு ஆளை சிலுவையில் அறிஞ்சாங்க, கேள்விப்பட்டேன். அந்த இயேசு தான் இது. ஓ, அப்ப மேசியா வந்தாச்சா? வந்தாச்சு. ரத்தம் சிந்தியாச்சா? சிந்தியாச்சு. இப்ப அந்த ரத்தம் ஏன் பாவத்தை கழுவுமா? கழுவும். நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்து அந்த இயேசு எனக்காகவும் மரித்தார், அந்த ரத்தம் என்னையும் கழுவட்டும், உம்முடைய தொழுவத்தில் என்னையும் ஏற்றுக்கொள்ளும். நீ விரும்பினா, நீ நம்பினா உன்னுடைய பாவம் கழுவப்படும். அருமையான சுவிசேஷத்தை வண்டிக்குள்ளைய சொல்லி முடிச்சிட்டான். ஞானஸ்தானத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். சொல்லி முடிச்ச உடனே வண்டியில இருந்து சொல்றான், அந்த மாதிரி தண்ணி இருக்குதே, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடைன்னு கேட்டான். நீ விசுவாசித்தால் தடையில, நான் சொன்னதுனால எடுக்க கூடாது, நீயா புரிஞ்சு விசுவாசிச்சு இது மஸ்ட் நீ நினைச்சனா தடை கிடையாது. உடனே அவன் இறங்கி, அந்த தண்ணிக்குள்ள இறங்கி இவன் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல தண்ணியில் அவன் முழுகடிச்சான். மூணாவது முறை சொல்லி முடிச்ச உடனே தண்ணிலிருந்து எந்திரிக்கிறான். பிலிப்பு காணும், எந்திரிச்சு இந்தாண்டு அந்த நாலு பக்கமும் திரும்பி பார்க்கறான். இப்பதான் ஒரு செகண்ட் தான். அப்படின்னா ஒண்ணு, தண்ணிலேயே நடந்துகிட்டு கரைக்கு நோக்கி போயிட்டு இருக்கணும், இல்ல கரையை தாண்டி போயிட்டு இருக்கணும். ஒரு செகண்டுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிட முடியும்? கண்ணு கட்டின வரைக்கும் ஆளே காணும். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டான், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறபடினால எனக்காகவே அந்த ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்பினார், அவரே கொண்டு வந்தார், அவரே தூக்கிட்டு போயிட்டார். இப்ப வசனம் சொல்லுது, ஞானஸ்தானம் பெற்ற உடனே பிலிப்புவை காணாததினால் அவன் சந்தோஷத்தோடு திரும்பி போனான். குழப்பத்தோடு திரும்பி போகல, சந்தோஷத்தோடு. என்ன சந்தோஷம்? எனக்காகவே அனுப்பப்பட்ட ஊழியக்காரன், என் ஆண்டவர் என் மேல எவ்வளவு கரிசனி உள்ளவராக இருக்கிறார். நேற்று பிரசங்கம் முடிஞ்ச உடனே பகல்ல வந்தவங்க சொன்னாங்க, நேற்றைய செய்தி எனக்காகவே சொல்லப்பட்டது மாதிரியே இருந்ததுங்க, ஏன் எனக்கு முன்னேற முடியல, நான் இப்படியே தான் இருப்பனா? இல்ல, இருக்க மாட்டேன். உனக்கு எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய ஏழ்மைக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய கடனுக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய தோல்விக்கு ஒரு முடிவு உண்டுன்னு சொன்னீங்களே, அது எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது. அன்னைக்கு ராத்திரி, நேற்று ராத்திரி ரொம்ப நிம்மதியா நான் தூங்கினேன். ஒரே ஒருத்தனுக்காக கர்த்தர் சில சமயத்தில் ஊழியக்காரர்களை அப்படி அனுப்புவார். இவன் ஒருத்தனுக்காகவே பெரிய ஊழியத்தில் இருந்தவனை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அவன் சந்தோஷமாக திரும்பி போனான். இன்றைக்கு ராத்திரி நீங்களும் சந்தோஷமாக திரும்பி போகணும்னா, அந்த சுத்த சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை, உனக்காகவும் எனக்காகவும் மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த எத்தியோப்பியா மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா திரும்பி போனான். காரணம் என்ன? அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே வேற தெய்வத்தை வணங்குறவங்க, ராணி வேற தெய்வத்தை வணங்குறவங்க, இவன் ஒரு புது தெய்வத்தை நான் போய் தொழுது கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் இப்ப போறான். அவன் இப்ப திரும்பி போகும்போது, ஏன்பா நீ அந்த தெய்வத்தை நீ புகழ்ந்த, உன்னை ஆலயத்துக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டாங்க, என்ன தெய்வம்ப்பா அந்த தெய்வம் அப்படின்லாம் அவமானப்படுத்துவாங்களே, போனிய நீ தொழுது கொண்டியா, அந்த தெய்வத்தை நீ பார்க்க முடிஞ்சதா, இப்படிலாம் நான் கேட்பாங்களே, நான் அப்படியே கூணி குறுகி போயிடுவேனே, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்களே. பரம்பரை பரம்பரையா நம்ம வணங்கிட்டு இருந்த தெய்வத்தை விட்டுட்டு ஒரு புது தெய்வத்தை தேடி போனிய, என்னத்த பலனை கண்ட, அவமானப்பட்டு நீ வந்த அப்படின்னு சொல்லிடுவாங்களே. இந்த ஏக்கம் எல்லாம் இவனுடைய உள்ளத்தில் இருந்தது. அவனுடைய அவமானத்தை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் பிலிப்புவை அவனுக்கு அனுப்பி தேவனை வண்டியிலே சந்திக்க வைத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனாக அவன் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சான், சந்தோஷத்தோடு திரும்பி போகிறான். இயேசு வெளியில் அல்ல, அவனுக்குள் இருக்கிறார், அவனுக்குள் இருக்கிறார். வேத வசனத்தின்படி
நமக்குள் அவர் வாழுகிற தேவனாக இருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் இல்லை, நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய். யோவான் 14:24 நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் நாங்கள் வருதோ அதெல்லாம் ப்ளூரல், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்படுகிறதுனால பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியேக தெய்வம் நமக்குள் வருகிறார். நம்மை போல கிருபை பெற்றவங்க வேற யாரும் இல்லை. நீ மனம் திரும்பிட்டனா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுவார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். யாருக்காவது சந்தேகம் இருக்குமானா நீங்க எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஜெபம் பண்ணும்போது எழுந்து போகிறதோ ஜெபம் பண்ணும்போது உள்ள வருகிறதோ அது ஒழுங்கினோம். முடிச்சிருப்போற 2-3 நிமிஷத்தில் ஏமாற்றத்தோடு திரும்பி போக தேவன் அனுமதிக்கல. ஊர் ஜனங்க எள்ளி ஆடுவாங்க, நகையாடுவாங்க. ஒரு புதிய தெய்வத்தை போனிய பார்க்க கூட விடல, பத்தியா உள்ளே விடல. அப்படி சொல்லாதபடி அந்த தெய்வத்தை ஆலயத்தில் இல்லை அவனுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு எத்தியோப்பியாவுக்கு போகிறான் முதல் கிறிஸ்தவனாக. அதனால்தான் இன்னைக்கும் எத்தியோப்பியாவில் கிறிஸ்மஸ் இந்த மந்திரியினுடைய பிறந்த நாளை வச்சுதான் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. இவன் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அந்த நாள் தான் கிறிஸ்மஸ் தினம். December 25 அல்ல, எத்தியோப்பியாவில் கொண்டாடுகிற தினம் இந்த மந்திரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட தினம். அந்த இயேசுவை உனக்குள் சுமந்து கொண்டு போனா வீட்டுக்குள் இயேசு, நீ வேலை செய்யற இடத்துல இயேசு, நீ நடக்கும்போது இயேசு. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் நாம் எல்லாம். கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால இந்த பெரிய அற்புதமான அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். உன்னோடு உனக்குள் இயேசு. கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே, இப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்குள் கடந்து வரணும். ஆண்டவரே, இதனால் வரைக்கும் வெளியே இருந்தது போதும், எங்களுடைய உள்ளத்திலே வாரும். என்றென்றும் எங்களோடு நிலைத்திருக்கவும், எங்களை வழி நடத்தவும், எங்களை உணர்த்தவும், பாவம் பிரவேசிக்காதபடி எங்களை தடுக்கவும், எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் கட்டுப்படுத்தவும். எங்களுக்குள் நீர் வரணும் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்து உமக்கு நன்றி. யாரெல்லாம் தோல்வியோடு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றியோடு திரும்பி போகட்டும், சந்தோஷத்தோடு திரும்பி போகட்டும். உன்னுடைய துக்கத்துக்கு முடிவு உண்டு, உன்னுடைய தோல்விக்கு ஒரு முடிவு உண்டு, அது நீண்டு போகாது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொன்ன தெய்வமே, இவர்களையும் இவருடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி இவர்களை சந்தோஷத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்னியமைக்கமும் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நிலைத்திருப்பதாக.